கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாரய கோவிந்தாய நமோ நமஃ நமஸ்பங்கஜநாபாய நமஸ்பங்கஜமாலினே நமஸ்பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்தில் 43வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம் வரைக்கும் போன வாரம் நம்ம பார்த்தோம். ப்ருதௌ கோபை கதிபயைஹி பலதேவ ஜனார்தனௌ ரங்கம் விவிசதூராஜன்னு கஜதந்தவராயுதோ. சுவாமி கிருஷ்ணனும் பலராமரும் அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த குவளையாபீடம்ங்கிற அந்த மதங்கொண்ட யானையை வதம் பண்ணினதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு தந்தத்தை தங்கள் தோளில் போட்டுக்கொண்டு அந்த பலராமரும் கிருஷ்ணரும் அந்த மல் யுத்த அரங்கத்தில் ரொம்ப வீரர்களைப் போல பிரவேசித்தார்கள் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அப்போது அந்த மல்யுத்த அரங்கத்தில் கம்சன் வந்து நிறைய கேலரிகள்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கான். அந்த கேலரிகளில் சிற்றரசர்கள்லாம் உட்கார்றதுக்குன்னு தனியாக ஒரு கேலரிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த கேலரியில் சிற்றரசர்கள்லாம் இருக்கா, கம்சன் அந்த சிற்றரசர்களுக்கு நடுவில் அவன் வீட்டில் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கான், பறைசாற்றி இருக்கான். அதனால் கிராம ஜனங்கள் இருக்கா, மதுராபுர ஜனங்கள்லாம் இருக்கா. அப்போ அந்த மல்யுத்த அரங்கத்தில் பார்வையாளர்கள் வந்து நிறைய இருக்கா. அப்படிப்பட்ட அந்த பார்வையாளர்கள் மிகுந்து இருக்கிற அந்த மல்யுத்த அரங்கத்தில் பலராமரும் சுவாமி கிருஷ்ணனும் நுழைஞ்சாளாம். அப்போது அந்த மாதிரி நுழையிற பொழுது அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வீற்றிருக்கும்படியான அந்த மல்யுத்த அரங்கத்தில் சுவாமி கிருஷ்ணன் ஒருவர் தான் பிரவேசிக்கிறார். அந்த ஒரு கிருஷ்ணனை பார்க்குற பொழுது அந்த சபையில் இருந்த அந்த அரங்கத்தில் இருந்த அந்த வெவ்வேறு ஜனங்களுக்கு வெவ்வேறு விதமான ரசபாவங்கள் மனசில் ஏற்பட்டது அப்படிங்கிறதாக ஒரு ஆச்சரியகரமான விஷயத்தை சொல்கிறார். சுவாமி ஒருவர் தான் கிருஷ்ணன், அந்த ஒரு கிருஷ்ணனே வெவ்வேறு ஜனங்கள் மனசில் வெவ்வேறு விதமான ரசங்களை உற்பத்தி செய்தார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இந்த 43வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். மல்லானாம் அசநிர்ணாம் நரவரஹ ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனோ சதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுஹு மிருத்யுர் போஜபதேர் விராட் அபிதுஷாம் தத்துவம் பரம் யோகினாம் வ்ருஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதஹ ரங்கம் கதஸ்ஸ அக்ரஜஹ. வேதவியாசர் பண்ணின அற்புதமான அர்த்த புஷ்டியுள்ள ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தினுடைய விஸ்தாரமான அர்த்தத்தை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய சங்கிரக அர்த்தம், சுருக்கிரமான அர்த்தம் என்னனாக்க, மல்லானாம் அசனிஹி, அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருந்த சாணூரன் முஷ்டிகன் சலன் தோசலகன் முதலான அந்த மல்யுத்த வீரர்களுக்கு சுவாமி கிருஷ்ணன் அந்த மல்யுத்த அரங்கத்தில் பிரவேசிக்கிற சமயத்தில் ரௌத்ர ரசம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிருணாம் நரவரக, அந்த அரங்கத்தில் இருந்த சாதாரண ஜனங்களுக்கு அவர்கள் மனசில் அத்புத ரசம்ங்கிறது ஏற்பட்டது. ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான், அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருந்த ஸ்திரீகளுக்கு ஸ்ருங்கார ரசம்ங்கிறது மனசில் ஏற்பட்டது.
கோபானாம் ஸ்வஜனஹ. அந்த நந்தகோகுலத்திலேந்து நந்தகோபரோட வந்திருக்கிற அந்த கோபாலர்கள்லாம் அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருக்க அந்த கோபாலர்களுக்கெல்லாம் அந்த கோகுல வாசிகளுக்கெல்லாம் ஹாஸ்யரசம், ஹியூமர்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த ஹாஸ்யரசம்ங்கிறது அவளுக்கு ஏற்பட்டது. சதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருந்த சாதுக்களான சிற்றரசர்களுக்கு மனசுல வீரரசம்ங்கிறது ஏற்பட்டது. ஸ்வபித்ரோ சிசுஹு, அந்த மல்யுத்த அரங்கத்தில் சுவாமியினுடைய பெற்றோர்கள் வீற்றிருந்தார்கள். இன்னைக்கு வேதவியாசர் சொல்றார் ஸ்வபித்ரோஹோ சிசுகு, அந்த சுவாமியினுடைய பெற்றோர்கள்னு இங்கே வேதவியாசர் வர்ணனம் பண்ணியிருக்காள் இல்லையோ, அது யாரு அப்படின்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, நந்த வசுதேவயோஹோ. அந்த பெற்றோர்கள்ங்கிறவ யாருன்னா கோகுலத்திலேருந்து சுவாமியோட வந்திருக்காரு இல்லையா, சுவாமியினுடைய தந்தையா இருக்கிற நந்தகோபர், வளர்ப்பு தந்தையா இருக்கிற நந்தகோபர் அவர் ஒன்றும். அதுக்கப்புறம் அந்த வடமதுரையிலேயே சுவாமியினுடைய சாட்சாத் பிதாவாக இருக்கிற வசுதேவன், அதனால பெற்றோர்கள்னு இங்கே பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார் வேதவியாசர். அவள் யாருன்னா நந்தகோபர் வசுதேவர் அப்படின்னு வச்சுக்கலாம் பெற்றோர்கள்னா. அல்லது தேவகி வசுதேவயோகோ, வடமதுரையிலே இருக்கிற அந்த தேவகி வசுதேவர்கள் அவர்கள் தான் வந்து பிரசித்தமான கதை பிரகாரம் அவள் தான் வாஸ்தவமான பெற்றோர்கள். அப்பிரசித்தமான கதை பிரகாரம் யசோதையும் நந்தகோபரும் கூட வாஸ்தவமான பெற்றோர்கள், அந்த கதை அப்பிரசித்தமாக இருக்கு. அதனால் பிரசித்தமான கதை பிரகாரம் தேவகியும் வசுதேவர்களும் தான் பெற்றோர்கள். அதனால தேவகி வசுதேவர்கள் அவ வந்து அந்த கேலரியில் இருந்தான்னு சொல்லியிருக்கா. அதனால அந்த சுவாமியினுடைய பெற்றோர்களாக இருக்கிற நந்தகோபர் வசுதேவர்னு வச்சிருந்தாலும் சரி, அல்லது தேவகி வசுதேவர்னு வச்சிருந்தாலும் சரி, அவளுக்கு அவர்கள் மனசில் கருணாரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு சொன்னாள். அதுக்கப்புறம் மிருத்யுஹு போஜபதேகே, போஜர்கள்னு சொல்ற அந்த யாதவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற மதுரையினுடைய அதிபதியா இருக்கிற அந்த கம்சன் இருக்கான் இல்லையா, அந்த கம்சனுடைய மனசுல அதே சுவாமி நுழையிற பொழுது பயானக ரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு சொன்னான். விராட் அபிதுஷாம், அதுக்கப்புறம் அந்த சுவாமியினுடைய பராக்கிரமத்தை அறியாதவர்கள் இருக்காள் இல்லையா, அதாவது சுவாமியை வந்து பரமாத்மஸ்வரூபம்னு நினைக்காமல் அவர் வந்து சாதாரண மனுஷியஜாதியை சேர்ந்தவர்னு நினைக்கிறவா இருக்காள் இல்லையோ, ஞானம் இல்லாத ஜனங்கள் இருக்காள் இல்லையோ, அவளுக்கு மனசில் பீபத்சரசம்ங்கிறது ஏற்பட்டது. பீபத்சரசம்ங்கிறது என்னென்னா அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசம், அது வந்து ஏற்பட்டது. யார் நுழையிற போதோ, சுவாமி நுழையிற போது பீபத்சரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு சொன்னான். இப்போ நமக்கு இதெல்லாம் கேட்குற போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், சுவாமி நுழையிற போது அருவருக்கத்தக்க ஒரு ரசம் வருமானெல்லாம் நமக்கு சந்தேகம் வருது இல்லையோ. அதுக்கெல்லாம் பதில் பின்னால் வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த கட்டத்தில் இந்த ஸ்பஷ்டார்த்தத்தை நம்ம காதால் கேட்குற போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரே கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த அரங்கத்தில் பிரவேசிக்கிறார், ஆனால் வெவ்வேறு ஜனங்களுக்கு வெவ்வேறு விதமான ரசங்கள் வந்தது. அப்போ என்ன அர்த்தம், சுவாமி ஒத்தர் மூலமாகவே வெவ்வேறு ரசங்கள் உற்பத்தியாச்சுன்னு அர்த்தம். தத்துவம் பரம் யோகினாம், இந்த கிருஷ்ணர் நுழையிறாரே அவர் வந்து பரமாத்மஸ்வரூபம், அவர் வந்து பரபிரம்மஸ்வரூபம்னு நினச்ச மகான்கள் இருக்காள் இல்லையோ, யோகிகள் இருக்காளே, அவ மனசுலெல்லாம் சாந்தரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு சொன்ன. அப்புறம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதா, அந்த
ஜனங்கள் மிகுந்த அந்த அரங்கத்தில் விருஷ்ணிகள்னு சில பேர், அந்த விருஷ்ணிகள்ங்கிறவ யாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாளோ அவர்களை விட மாறுபட்ட கருத்தை உடையவர்கள்னு அர்த்தம். விருஷ்ணிகிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹெரட்டிக்னு அர்த்தம். ஹெரட்டிக்னா என்ன அர்த்தம்னா ஹோல்டர் ஆஃப் எ கான்ட்ரரி ஒப்பீனியன் அன்லைக் தி ஜெனரல் பப்ளிக். ஹெரட்டிக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சாதாரண ஜனங்கள் இருக்காள் இந்த உலகத்தில் அவளை மாதிரி அபிப்பிராயத்தை இவ வச்சுட்டு இருக்க மாட்டா, சாதாரண ஜனங்களை போல் அல்லாமல் வேறு ஒரு கருத்தை மனசில் கொண்டவர்கள் அர்த்தம். அவளுக்கு ஹெரட்டிக்ஸ்னு பேர். அது மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் விருஷ்ணிகள்னு பேர். இந்த ஸ்லோகத்தில் வேதவியாஸ் சொல்றார் விருஷ்ணீனாம் பரதேவதேதி. சாதாரண ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிற இந்த கிருஷ்ணன் மனுஷிய ஜாதியை சேர்ந்தவர், அவர் ஒரு ஜீவாத்மான்னு எல்லாரும் நினைக்கிறா. ஆனா அதுக்கு நேர் மாறா நினைக்கிறவர்களுக்கு என்ன பேரு விருஷ்ணிகள். சாதாரண ஜனங்களை போல் இல்லாமல் விசேஷமான அபிப்பிராயத்தை உடையவர்கள் அவளுக்கு விருஷ்ணிகள்னு பேர். சாதாரணமா விருஷ்ணி சப்தம் வந்து யாதவர்களையும் குறிக்கும், விசேஷமான அர்த்தம் விருஷ்ணிங்கிறதுக்கு என்னன்னா தனியான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டவர்கள் அர்த்தம். அதனால மித்தவாழ்ல சாதாரண ஜனங்கள்ல கிருஷ்ணன் சாதாரணமான மனுஷன்னு நினைக்கிற போது இந்த விருஷ்ணிகள்ங்கிறவா என்ன நினைச்சானா ஐயோயோ அவர் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் நடமாடும் தெய்வம். நம்ம சொல்ற மொழி தமிழ்ல அவர் நடமாடும் தெய்வம்னு சொல்ற மொழியோ அது மாதிரி இந்த உலகத்துல அந்த கிருஷ்ணன் வந்து பரதேவதை, அவர் நடமாடுற தெய்வம். அதனால நம்ம அவரை மனுஷன்னு நினைக்கப்படாது, நம்ம வந்து அவரை ஒரு தெய்வமாக ஆராதிக்கணும், தெய்வமாக நம்ம அவரை உபாசிக்கணும்னு நினைச்சாலாம். அப்படிப்பட்டவ மனசுல அதே கிருஷ்ணன் வந்து பக்தி ரசத்தை தோற்றுவித்தார். அதனால வருங்க ஒரே சுவாமி அந்த மல்யுத்த அரங்கத்தில் நுழையிற பொழுது வெவ்வேறு விதமான ரசங்கள்ங்கிறது உற்பத்தி ஆச்சு. அப்போ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நுழையிறோம்னா நம்ம வந்து ஜனங்கள் மனசில் ஏதாவது ஒரு ரசத்தை தான் ஏற்படுத்த முடியும், ஆனால் சுவாமி வந்து எல்லா ரசத்தையும் ஏற்படுத்தினாலாம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு மகான்கள்லாம் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதில் சாரார்த்த தர்சினிங்கிற வியாக்கியானத்தில் என்ன அழகாக ஆரம்பிச்சிருக்கான்னா தைத்திரிய உபனிஷத் வந்து பரமாத்மாவை வர்ணிக்கிற போது சொல்கிறது அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரசோ வை சகா ரசகுஹ்யேவயம் லப்த்வா ஆனந்தி பவதிங்கிறது தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம்னா சகா அவர், அவர் யார், பரமாத்மா. அதனால தைத்திரிய உபனிஷத்து என்ன சொல்கிறதுனா அந்த பரமாத்மா வை, வைன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா நிச்சிதம் ஏவ நிச்சயமாக, அந்த பரமாத்மா நிச்சயமாக ரசகா ரசமயமானவர். ரசங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆனந்தம்னு அர்த்தம். அதனால அந்த பரமாத்மா நிச்சயமாக ஆனந்தமயமானவர், அவர் ஆனந்த ஸ்வரூபி. அது வந்து நிச்சயம், அதில் வந்து சந்தேகமே இல்லை, எள்ளளவும் இம்மியளவும் சந்தேகமே இல்லை. அவர் வந்து ஆனந்த ரசமயமானவர்னு சொல்லிவிட்டு அந்த தைத்திரிய உபனிஷத் மேலே ஒரு படி போய் சொல்றது ரசகுஹ்யேவயம் லப்த்வா ஆனந்தி பவதி, அந்த பரமாத்மாவை அடைபவந்தான் ஆனந்தத்தை அடைய முடியும். அப்போ இந்த உலகத்தில் நம்மளாம் ஜீவிக்கிற பொழுது ஜீவாத்மாக்களாக இருக்கிற நம்மளாம் ஆனந்தத்தை அடையிறோம்னு சொன்னால் அந்த ஆனந்தத்தை நம்ம எப்படி அடைய முடியும், அவரை அடையிறதுனால தான் நம்ம ஆனந்தத்தை அடைய முடியும், அவரை அடையலைன்னா நம்ம ஆனந்தத்தையே அடைய முடியாது. அதனால் நமக்கு எப்பெல்லாம் ஆனந்தம்ங்கிறது கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் யாரை அடைகிறோம், அவரை அடைகிறோம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. அப்போ அதிலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சுன்னா ஜீவாத்மாக்கள் ஆனந்தத்தை அடையணும்னா
அவரை அடைய வேண்டும். அவரை அடைஞ்சாதான் ஆனந்தம்னு சொன்னால் என்ன, அதுலேருந்து என்ன முடிவு கொந்துடுறோம் நம்ம அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் நிறைய போக வஸ்துக்கள்லாம் இருக்குது, நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சந்தோஷத்தை அடைவதற்கான பல பொருட்கள் பல வஸ்துக்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அந்த வஸ்துக்கள்லாம் நம்ம விட்டு வெளியில் இருக்குது, அந்த வஸ்துக்கள் நம்ம முயற்சியினால் நமக்கு கிடச்சதுன்னா தான், நமக்கு பிரியமான வஸ்துக்கள் வேண்டிய வஸ்துக்கள் போக வஸ்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சதுனா தான் நம்ம ஆனந்தத்தை அடைய முடியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ, அது தவறான கருத்துன்னு. நம்ம வந்து நினைக்கிறது வந்து தவறான கருத்து. வெளி உலகத்தில் இருக்கிற அந்த போக வஸ்துக்களை நம்ம அடைஞ்சா தான், அந்த வஸ்துக்கள் மூலமாக தான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ, அது வந்து புத்திசாலித்தனம் அல்ல. சாதாரண பாமர ஜனங்கள் வேணால் அப்படி நினைக்கலாம், புத்திசாலிகள் அப்படி நினைக்க மாட்டா. என்ன நம்ம வேதாந்தம் என்ன சொல்லி கொடுத்துனா, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம என்ன நினைக்கிறோம், சில வஸ்துக்கள் நமக்கு வேண்டியவை, அந்த வேண்டிய வஸ்துக்கள் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், சில வஸ்துக்கள் வேண்டாதவை, என்ன அவை நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காதுன்னு அப்படி நம்ம பேதப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை பார்க்குறோம். சில வஸ்துக்கள் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம் இல்லையோ, அப்படி நம்ம நினைக்கிற வஸ்துக்கள் மூலமாக கூட நமக்கு ஆனந்தம்ங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு எது சொல்லி கொடுத்தோம், இந்த உபனிஷத்து வந்து சொல்லி கொடுத்தோம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நம்ம ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் நினைக்கிறோமோ அவைகள் மூலமாக நமக்கு ஆனந்தம் வருவதில்லை. பின்ன உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த பரமாத்மாவை நாம் அடைந்தால்தான் நமக்கு எது கிடைக்கும், ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும்னு சொல்லிவிடுத்து. அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து சில வஸ்துக்களை அடைஞ்சோன்னா ஆனந்தத்தை நம்ம அடைகிறோமே, அப்போ அந்த வஸ்துக்கள்னால ஆனந்தம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறேன், எதனால் கிடைக்கிறது ஆனந்தம் சொல்கிறோம், பரமாத்மாவை அடைவதனால் ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறேளே, நம்ம பரமாத்மாவை அடைகிறதே இல்லையா, பரமாத்மாவை நம்ம அடைகிறது இல்லை, எதை அடைகிறோம், வெளி உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை தானே அடையிறோம். அப்போ நானே நீங்கள் சொல்கிறேன் பரமாத்மாவினால் ஆனந்தம் வருதுன்னு உபனிஷத் சொல்கிறதுங்கிறளே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு என்ன தாத்பரியம்னா, நம்ம ஏற்கனவே இந்த திருஷ்டாந்தத்தை வேறு சில சமயங்களில் பார்த்துருக்கோம். எப்படின்னா, ஒருவனுக்கு ரேஷன் கடையில் சர்க்கரை போடுறா, நம்ம போய் ரேஷன் கடையில் க்யூவில் நின்னோம்னா நமக்கு 2 கிலோ சர்க்கரை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிறது, அந்த விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த ரேஷன் கடைக்கு போகிறான். ரேஷன் கடைக்கு போகிற போதெல்லாம் அவனுக்கு எது இல்லை, ஆனந்தம்ங்கிறது இல்லை, மனசு வந்து சஞ்சலமாக இருக்குது. அந்த ரேஷன் கடையில் போய் அங்கே வந்து 2 கிலோ சர்க்கரையை வாங்கிடுறான். அப்படி வாங்கினோன்னா அவனுக்கு என்ன வர்றது, அப்போ குறைச்ச விலையில் சர்க்கரை வாங்கிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த கடையில் போய் அந்த 2 கிலோ சர்க்கரையை வாங்கினதுனால அந்த சர்க்கரையின் மூலமாக இவனுக்கு ஆனந்தம் கிடைச்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தவறு, சர்க்கரையினால அந்த வஸ்துவினால இவனுக்கு ஆனந்தம் கிடைக்கல. என்ன காரணம்னா, ஏற்கனவே அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னால் இவன் வீட்டிலேயே 5 கிலோ சர்க்கரை இருக்குது, ஏற்கனவே 5 கிலோ சர்க்கரை இருக்குது. அப்போ அதனால் இவன் புதுசாக வாங்கின அந்த சர்க்கரையினால் இவனுக்கு எது வரல, ஆனந்தம்ங்கிறது வரல. ஏன்னா வீட்டிலையே அந்த சர்க்கரை ஏற்கனவே இருக்க, அப்போ அந்த கடையில் போய் இந்த 2 கிலோ சர்க்கரையை வாங்கினோன்னு அந்த ஆனந்தம் ஏன் வந்ததுன்னா, அந்த கடைக்கு போகிற வரைக்கும் இவன் என்ன பண்ணா, இது மாதிரி தகவல் கிடச்சிருக்கு, சர்க்கரை போடுறாளா ரேஷன் கடையில், நான் போகணும், நான் போகிற போது சர்க்கரை தீந்து போகாமல் இருக்கணும், அங்கே பெரிய க்யூ இருந்தால் நான் க்யூவில் நின்று வாங்கிறதுக்கு நாழியாகும், இப்படிலாம் இவன் கவலைப்பட்டு மனசு வந்து சஞ்சலமாக மனசு இருக்கிற போது மனசில் வந்து ரஜோகுணம் தமோகுணம் தான் இருக்குது. மனசில் ரஜோகுணம் தமோகுணம் இருந்ததுன்னா அப்போ நமக்கு சந்தோஷங்கிறதே ஏற்படாது. அந்த கடைக்கு போனான், அந்த ரேஷன் கடைக்கு போன உடனே அங்கே பார்த்தாக்க க்யூவே இல்லை, ஒற்றுமே இல்லை, காலியாக இருக்குது. இவனே நேராக போனான், காசை கொடுத்தா சர்க்கரையை வாங்கிட்டான், வாங்கிடணுன்னு அப்பாடா அப்படின்னு நினச்சான். அப்படி நினைக்கிற பொழுது இவன் மனசு வந்து சாந்தமாக படுத்து, மனசில் வந்து சாந்திங்கிறது ஏற்பட்டது. மனசில் அந்த சாந்த நிலைங்கிறது ஏற்படுற பொழுது என்ன ஆகும், ரஜோகுணம் தமோகுணம்ங்கிறது கீழே போடும், அவைகள் தாழ்ந்து போடும், அவைகள் குறைஞ்சு போடும். அந்த சமயத்தில் எது விருத்தி ஆகிடும்,
சத்துவகுணம்ங்கிறது விருத்தியாகும். அதனால் நமக்கு சாந்த நிலை ஏற்படுற பொழுதோ சத்துவகுணம்ங்கிறது விருத்தியாகிற காரணத்தினால, அப்போ அந்த கடையில் போய் அந்த 2 கிலோ சர்க்கரையை வாங்கி பையில் போட்டுட்ட உடனே மனசு சாந்தமாக போனோடனே என்ன ஆகும்னா, நம்ம மனசுக்குள்ளேயே அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கார். எல்லார் மனசுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார், ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கார், பரமாத்மா உள்ளேயே இருக்கார். அந்த பரமாத்மாவுடைய ஸ்வபாவம் என்னென்னா, சாதாரணமாக நம்ம மனசில் கொஞ்சம் சத்துவகுணம் இருக்கிற பொழுதும், கொஞ்சம் சத்துவகுணம் மனசில் இருக்கிற போது கூட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அந்த சத்துவகுணம் உள்ள நம்ம மனசுக்குள்ளே அவர் பிரவேசிப்பார். யார் பிரவேசிப்பார்? சுவாமி வந்து பிரவேசிப்பார். சத்துவகுணம் நம்ம மனசில் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த மனசுக்குள்ளே யார் பிரவேசிச்சிருவார்? அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற பரமாத்மா பிரவேசிப்பார். ஆனால் சத்துவகுணம் கொஞ்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சமாக சத்துவகுணம் இருக்கிற போது பகவான் பரமாத்மா நம்ம மனசுக்குள்ளே எப்படி அந்த சத்துவகுணத்தில் பிரவேசிப்பார்னா, ஞான ரூபமாக பிரவேசிப்பார். சத்துவகுணம் நமக்கு கொஞ்சமாக இருந்ததுன்னா அப்போ எந்த ரூபத்தில் சுவாமி பிரவேசிக்கிறார் மனசுக்குள்ளே? ஞான ரூபமாக பிரவேசிக்க. அதனால் நமக்கு நம்ம பிறந்ததுலேருந்து மரணத்தை அடைகிற வரைக்கும் நமக்கு எது இருக்கு? மனசுங்கிறது இருக்கு. அந்த மனசில் ரஜோகுணம் தமோகுணத்தை விட தூக்கலாக எது இருக்கோ? சத்துவகுணம் இருக்கும். எந்தது? மித்த அவயவங்களை விட. நமக்கு சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கு இல்லையா, அத்தனை அவயவங்கள்லேயும் எந்த குணங்கள் இருக்க? சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. அந்த மித்த அவயவங்களில் இருக்கிறத விட நம்ம மனசில் எப்பவுமே ரஜோகுணம் தமோகுணத்தை விட எது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்? சத்துவகுணம் மித்த அவயவங்களை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்படி கொஞ்சம் சத்துவகுணம் தூக்கலாக இருந்தாலே சுவாமி உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் எந்த ரூபத்தில் பிரதிபலிச்சிருவார்? அதுக்குள்ளே மனசுக்குள்ளே எந்த ரூபத்தில் சுவாமி நுழைஞ்சிருவார்? ஞான ரூபத்தில் அணிஞ்சிடும். அதனால தான் நமக்கு எப்பவுமே மனசில் மித்த அவயவங்களை விட சத்துவகுணம் கூட இருக்கு இல்லையா. என்ன தாத்பரியம்னா, நம்ம சரீரத்தில் கை காலு முதலான அவயவங்கள்லாம் சத்துவகுணம் வந்து 10% இருக்குதுன்னு வச்சுக்கலாம், மனசில் வந்து சத்துவகுணம் எவ்வளோ இருக்கும்? 20% இருக்கும். அப்போ அதனால ரஜோகுணம் தமோகுணம் தான் ஜாஸ்தி இதில் மனசுலையும். ஆனால் மித்த அவயவங்கள்லாம் கிட்டத்தட்ட 6, 7, 8, 10% இருந்ததுன்னா நம்ம மனசில் மட்டும் சத்துவகுணம் எவ்வளோ இருக்கு? 20% இருக்கு. அதனால பரமாத்மா உள்ளே இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா, 20% சத்துவகுணம் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நம்ம உள்ளே நுழைஞ்சிருவோம், மனசில் நுழைஞ்சிருவோம்னு அந்த ஞான ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற பகவான் வந்து மனசுக்குள்ளே நுழைஞ்சிடுறதுனால நமக்கு பிறந்ததுலேருந்து மரணம் வர வரைக்கும் நம்ம மனசில் மித்த அவயவங்களை விட எது கூட இருக்க? சத்துவகுணம் கூட இருக்கிறதுனால எப்பவுமே நமக்கு பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் நமக்கு எது இருக்க? ஞானம்ங்கிறது இருக்கு. அதனால் என்ன, எப்பவுமே பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் நமக்கு ஞானம் இருக்கும் இல்லையோ. ஏன்னா எனக்கு ஏதோ நான் கொஞ்சம் கத்துன்ட்ருக்கேன், கொஞ்சம் தெரிஞ்சுட்டுருக்கேன்னு சொல்கிற மூலியம் சின்ன குழந்தை கூட என்ன பண்ணுறது, அதுக்கு பசி வந்ததுன்னா கதறது. அப்போ அதுக்கு என்ன ஞானம் இருக்கு? பசி எனக்கு வந்துருத்துவது ஞானம் இருக்கு இல்லையா. அதனால் பிறந்ததுலேருந்து மரணம் வர வரைக்கும் அந்த ஞானம்ங்கிறது ஜீவனுக்கு கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சவன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஞானம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, மனசில் வந்து மித்த அவயவங்களை விட சத்துவகுணம் கூட இருக்குது. அதனால் ஞானம்ங்கிறது நமக்கு எப்பவுமே இருக்குது, வாழ்நாள் முழுக்க ஞானம் இருக்கு. ஆனால் ஆனந்தம்ங்கிறது அப்படி இருக்கோ? ஆனந்தம் அப்படி இருந்து கொடுத்தனா தேவையில்லை. வாழ்நாள் முழுக்க பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் ஆனந்தம்ங்கிறது இருந்து கொடுத்தனா நமக்கு தேவையில்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமி எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்தோம், அவர் சச்சிதானந்த ஸ்வரூபம். சித்துனா என்ன? ஞானம். சித்துனா ஞானம். அவர் ஞானமாகவும் இருக்கார், ஆனந்தமாகவும் இருக்கார். அவரோட ஞானம் தான் நமக்கு பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர் ஆனந்தமாகவும் இருக்கார் இல்லையா. அதனால் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் நமக்கு ஆனந்தம்ங்கிறது இருந்துடுத்துனா ஒரு முயற்சியுமே நம்ம பண்ண வேணாம், படிக்க வேண்டாம், உத்தியோகத்துக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், ஒன்றுமே வேண்டாமே, ஆனந்தம்ங்கிறது நமக்கு இருக்குமே. ஆனால் ஆனந்தம்ங்கிறது அப்படி நமக்கு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இந்த ஜீவனை பிறக்கிறவனுக்கு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு ஞானம் இருக்கணும்னு யார் சங்கல்பம் பண்ணியிருக்கார்? சுவாமி சங்கல்பம் பண்ணியிருக்கார். அதனால் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் அவருக்கு சத்துவகுணம் இருக்கிற மனசில் இந்த ஞானம்ங்கிறது உள்ளே போகிறதுனால, சுவாமியினுடைய ஞானம் உள்ளே போகிறதுனால அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கான். ஆனந்தம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அது வந்து புண்ணியத்தினுடைய பலன்.
நமக்கு சாதாரணமாக ஜீவனுக்கு இருக்கிற ஞானத்துக்கும் ஜீவன் அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கும் என்ன வேறுபாடுனா, ஞானம் சாதாரணமாக வந்துடும், ஆனால் ஆனந்தம்ங்கிறது சுகம்ங்கிறது அது புண்ணியத்தினுடைய பலன். பூர்வ ஜென்மாலேயோ அல்லது இந்த ஜென்மாவிலேயோ நம்ம பண்ணுற புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் எது ஏற்படும், ஆனந்தம்ங்கிறது ஏற்படும். அதனால மித்த அவயவங்களை விட நம்ம மனசில் சத்வகுணம்ங்கிறது தூக்கலாக இருந்தால் கூட ஞான ரூபத்தில் அதில் பிரவேசிக்கிற பரமாத்மா ஆனந்த ரூபத்தில் பிரவேசிக்க மாட்டார். அவர் ஆனந்த ரூபத்தில் பிரவேசிக்க மாட்டார். அதனால ஞான அம்சம், பரமாத்மாவினுடைய ஞான அம்சம்ங்கிறது எப்பவுமே நமக்கு ஏற்படும் மனசுக்குள்ள, ஆனால் ஆனந்த அம்சம்ங்கிறது எப்பவும் ஏற்படாது. அது எப்போ ஏற்படும்னா, நம்ம எப்போவாவது பூர்வ ஜென்மாலேயோ அல்லது இந்த ஜென்மாலேயோ பண்ணின அந்த புண்ணியம் வந்து அது நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு தலை தூக்கிற அந்த சமயத்தில் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமி என்ன பண்ணுவார், புண்ணிய பலன் தலை எடுத்து கொடுத்து இவனுக்கு சுகத்தை கொடுக்கணும்னா அந்த சமயத்தில் சுவாமி ஆனந்த அம்சத்தோடு எங்கே நுழைவார், நம்ம மனசுக்குள்ளே நுழைவார். அதனால் ஆனந்தம் சுகம்ங்கிறது புண்ணியத்தினுடைய பலன். அதனால இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இவன் அந்த கடையில் போய் அந்த 2 கிலோ சர்க்கரையை வாங்கி பையில் போட்டுண்டு உடனே இவன் மனசு என்ன ஆயிடுது, சாந்தமாக போயிடுது இல்லையா. அந்த சாந்தமாக மனசு போனோடனே என்ன ஆயிடுது, எப்பவும் இவன் மனசில் 20% சத்துவகுணம் இருக்குன்னா மனசு சாந்தமானோடனே ரஜோகுணம் தமோகுணம் ஒடிஞ்சினுடனே அந்த 20% இருந்த அந்த சத்வகுணம்ங்கிறது 40% 50% அப்படி அதிகமாக போயிடுது. அப்படி அதிகமாக போனோன்னே அந்த சித்தம்ங்கிறது சாந்தமாக போனோன்னே அந்த சாந்தமான சித்தத்தில் சுவாமி எந்த ரூபத்தில் நுழைவார், ஆனந்த ரூபத்தில் சுக ரூபத்தில் நுழைவார். அதனால சித்தம் வந்து சாந்தமாகிற பொழுது ஒருவன் பரமாத்மாவை ஆனந்த ரூபத்தில் அடைகிறான். நமக்கு கூட அது தெரியறதில்லை. நம்ம என்னைக்கிறோம், நான் ஏன் முயற்சி, நான் கடைக்கு போனேன் சர்க்கரையை வாங்கினேன் சந்தோஷத்தை அடைஞ்சேன்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. உன்னுடைய மனசு உன்னுடைய சித்தம்ங்கிறது சாந்தமாகிற பொழுது சுவாமியை நீ உன் மனசுக்குள் அடைகிறார், அவருடைய ஆனந்த அம்சத்தை நீ அடைகிறாய். அதனால் அவரை அடைகிறதுனால தான் உனக்கு எது கிடைக்கிறது, அந்த சுகம் ஆனந்தம்ங்கிறது கிடைக்கிறது. அதனால இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. வேதாந்தத்தை படிக்காதவ இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவள் என்ன நினைக்கிறார், நான் அந்த விஷயத்தை காதால் கேள்விப்பட்டேன்னு நான் முயற்சி பண்ணேன், நான் வேகமாக அந்த கடைக்கு போனேன் ரேஷன் கடைக்கு போனேன் நான் சர்க்கரையை வாங்கினேன் சந்தோஷத்தை அடைஞ்சேன், என் முயற்சியினால தான் அந்த சந்தோஷங்கிறது ஏற்பட்டது, நான் வாங்கின சர்க்கரையினால சந்தோஷம் ஏற்படுறதுன்னு தான் வந்து அந்த கிரெடிட் அடையணும்னு பார்க்குறான், அந்த வஸ்து மூலமாக ஆனந்தம் கிடைச்சதுன்னு நினைக்கிறான். ஆனால் இதெல்லாம் சுத்த அபத்தம். இது எது மாதிரினா, அந்த இவனுக்கு ஆனந்தம் கிடைச்சதுக்கு என்ன காரணம், மனசு சாந்தமாச்சு, ரஜோகுணம் தமோகுணம் கீழே போச்சு, சத்வகுணம் வளர்ந்தது, சுவாமி வந்து ஆனந்தாம்சத்தில் உள்ளே நுழைஞ்சார், இவன் யாரை அடைஞ்சுட்டான், சுவாமியை வந்து ஆனந்த ரூபத்தில் அடைஞ்சுட்டான். அதனால் நீ வந்து எப்பவுமே சாந்த நிலையை அடைந்து அப்பொழுது உனக்குள்ளே இருக்கிற அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய ஆனந்தாம்சம் உனக்கு கிடைச்சதுன்னா தான் நீ எதை அனுபவிக்க முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். அதனால் மகான்கள் என்ன பண்ணுறான்னா, இந்த உலகத்தில் அவள் இந்த ரகசியத்தை நன்னா தெரிஞ்சுட்டுருக்கா. அதனால் மகான்கள் என்ன பண்ணுவா, இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் போக வஸ்துக்கள் அவைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு அவள் நினைக்கவே மாட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் துச்சமாக மதிப்பேன், அவைகள்லாம் வேண்டவே வேண்டாம், அவைகள் மூலமாக எனக்கு ஆனந்தங்கிறது வரப்போகிறது இல்லை. எப்போ எனக்கு ஆனந்தம் கிடைக்கணும்னா என் சித்தத்தை வந்து சாந்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மகான்கள் மனசை அடக்கிப்பா, ரஜோகுணம் தமோ குணத்தை மனசில் வந்து ஒடுக்கிப்பா, அப்படி ஒடுக்கிட்டு எதை விருத்தி பண்ணிப்பா, சாந்தமாக இருக்கிற நிலையில் இருந்துட்டு சத்வகுணத்தை விருத்தி பண்ணிட்டானா அவளுக்கு தன்னாலேயே எது கிடைக்கும், சுவாமியினுடைய ஆனந்தாம்சத்தினால் அவளுக்கு ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும். அதனால் இதுதான் நம்மளை மாதிரி இருக்கிற பாமர ஜனங்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் மகான்கள் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவினால் ஏற்படுற அந்த ஆனந்த அனுபவம் தான் பெருசுன்னு அவள் நினச்சிடுவா. அதனால தான் பாருங்க, மகான்களாக இருக்கிறவ ஒரு பிரயத்னமுமே பண்ண மாட்டாள், ஆனந்தத்தை அடையிறதுக்கு எந்த முயற்சியும் அவள் பண்ண மாட்டாள். அவளை நோக்கி ஏதாவது அவளுக்குன்னு ஆகாரம் கிடைச்சதுனாலோ வஸ்திரம் கிடைச்சதுனாலோ அதை வாங்கிப்பாளே வழியே அவளை பிரயத்னமே
பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு நன்னா தெரியும், நான் வந்து மனசை வந்து சாந்தமாக வச்சுட்டு எனக்கு எந்த விதமான ஆசைகள் இல்லாதபடி நான் மனசை அடக்கினுட்டேன்னா எனக்கு தன்னாலேயே ஆனந்தம் கிடைக்கும். நான் நினச்சிடுவேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது இருக்காது. எப்படின்னா இட் இஸ் எ ரிசர்வாயர் ஆஃப் பிளிஸ். அது வந்து ஆனந்தத்தினுடைய ஒரு பெரிய ஏரி மாதிரி. இப்போ ஒரு வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருந்து விடுத்து வச்சுக்கலாம். ஓவர் ஹெட் டேங்க் இருந்து விடுத்துனா அதில் நிறைய ஜலம் இருந்ததுன்னா அந்த ஓவர் ஹெட் டேங்கில் ஜலம் நிறைய இருக்கிறவன் வந்து ரோட்டில் இருக்கிற அந்த முனிசிபல் பைப் இருக்கும் இல்லையா, அந்த பைப்பில் கூட்டமாக இருந்ததுன்னா அவன் போய் அங்கே போய் தண்ணியை எடுத்துகிட்டு வரணும்னு முயற்சியே பண்ண மாட்டான். ஏன்னா இவன்கிட்டயே இது நிறையா இருக்குது, வீட்டிலையே பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. அதனால அந்த மாதிரி மகான்கள் அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவே அது வந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குங்கிறதுனால அவள் வெளியில் ஆனந்தத்துக்காக அவள் அலையிறதே கிடையாது. அதனால தான் இன்னொரு திருஷ்டாந்தத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன திருஷ்டாந்தம்னா விசாரசாகரம்ங்கிற கிரந்தத்தில் சொன்ன ஒரு திருஷ்டாந்தத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிலை வேதாந்தத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிற போது இதை இதுக்கு நேர் மாற விஷயங்களில் தான் ஆனந்தம் இருக்குது, அந்த விஷயங்களை நான் அடையணும் அப்படின்னு பறக்கிறானே மனுஷன், அது வந்து நியாயமில்லை. அது வந்து அவனுடைய மூர்க்கத்தன்மையை அது காண்பிக்கிறது. வேதாந்தத்தை அவன் படிக்காத அதை காண்பிக்கிறது, அவனுடைய அஜ்ஞானத்தை அது தெரியப்படுத்துறது. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா விசாரசாகரம்ங்கிற கிரந்தத்தில் சொன்ன திருஷ்டாந்தம் எல்லாருக்கும் இப்போ ஞாபகம் வந்துடும். நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஒரு நாய்க்கு அது ரோட்டில் போகிற பொழுது ஒரு எலும்பு துண்டு கிடச்சிது. அந்த நாய் என்ன பண்ணிது, அந்த எலும்பு துண்டை பல்லால் கடிச்சுது. அதால் பல்லால் அந்த எலும்பு துண்டை கடிக்க முடியல. ஆனால் அந்த எலும்பை கடித்த போது பல் உடஞ்சி போச்சு. அதோட பல்லே உடஞ்சி போய் அதில் வாயிலேருந்து ரத்தம் ஒழுகிறது. இது என்ன பண்ணிட்டு அந்த தன்னுடைய வாயில் ஒழுகிற ரத்தத்தையே அது நக்கி நக்கி அது சாப்பிட்டுவிட்டு எலும்பு வந்து நல்ல ருச்சியாக இருக்குது அப்படின்னு அது நினச்சிடான். அதனால் அந்த அது அனுபவித்த அந்த ருச்சிக்கு எது காரணம் இல்லை, எலும்பு வந்து காரணமே இல்லை. இது எதை அனுபவிச்சது, அதுக்குள் அதனுடைய வாயில் பல் உடஞ்சி அந்த பல்லுக்கு வேரில் இருக்கிற அந்த ரத்தத்தை தான் அது குடிச்சுது. அதுக்கிட்டே இருந்த ரத்தத்தையே குடிச்சுப்ட்டு அது வேற ஒன்றுனால எலும்புனால அது வந்ததுன்னு அது நினச்சதே நாயி. அதே பிரகாரம்தான் மனுஷனும் அவனுக்கு எப்பெல்லாம் ஒரு வஸ்து கிடைக்கிற போதோ அவன் மனசு சாந்தமாகறதோ அந்த சாந்தமாகற பொழுதோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவியனுடைய அந்த ஆனந்தம் வந்து மனசில் வெளிப்படுற பொழுதோ அதை தெரிஞ்சிக்காம அந்த கிடைச்ச அந்த வஸ்துவினால தான் எனக்கு ஆனந்தம்னு அவன் நினைக்கிறான்னு ரொம்ப சுலபமான ஒரு திருஷ்டாந்த மகான்கள் இதை வர்ணனம் பண்ணினா இதை நல்லா நம்ம மனசில் வாங்கிக்கணும். அதனால இப்படி நமக்கு இந்த சுகம் ஆனந்தம்ங்கிறது இந்த உலகத்தில் ஏற்படுறதோ இல்லையோ அந்த சுகம் அல்லது ஆனந்தம்ங்கிறத தைத்திரிய உபனிஷத் வந்து மூன்று பதங்கள்னால அதை குறிப்பிடுறது. பாருங்க சம்ஸ்கிருதத்தில் ஆனந்தம் சுகத்துக்கு மூணு பதங்கள் இருக்கு. தைத்திரிய உபனிஷத் வர்ணிக்கிற பிரகாரம் பிரியம், பிரியம்னா என்ன அர்த்தம், ஆனந்தம் தான். மோதகா, மோதகானாலும் சுகம் அல்லது ஆனந்தம் தான். பிரமோதகா, பிரமோதகானாலும் சுகம் அல்லது ஆனந்தம். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் சார் பிரியம்னாலும் மோதகானாலும் பிரமோதகானாலும் சுகம் ஆனந்தம் தான் சொல்கிறேன், அப்போ என்னத்துக்கு சார் இந்த மூணு பதங்கள் ஒரே பதமாக இருக்கப்படாதோ, என்னத்துக்கு மூணு பதங்கள்னா உபநிஷத்துக்கு நம்ம ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணுற போது உபனிஷத்து வந்து ஏன் இந்த மாதிரி மூன்று பதங்களை ஒரே சுகத்தை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தின உபனிஷத் பயன்படுத்தித்துன்னு காரணத்தை சொல்லியிருக்கா ஆச்சாரியால் பாஷ்யத்தில். இப்போ ஒரு அழகான மாலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த அழகான மாலை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், தவறாக அது போக வஸ்து, அதில் என்ன ஆனந்தம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழகார தொடுக்கப்பட்ட ஒரு மாலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாலையை நம்ம கண்ணால் பார்த்தோன்னையே பார்த்த மாத்திரத்தில் ஒரு சுகம்னு ஏற்படுறதோ இல்லையா, ஆனந்தம்ங்கிறது ஏற்படுறதோ இல்லையா, அதுக்கு பேர் பிரியம்னு பேர். அப்போ பிரியம்ங்கிற சப்தம் எப்போ உபயோகப்படுறதுன்னா நம்ம எதை வந்து ஒரு போக வஸ்துன்னு நினைக்கிறோமோ அந்த வஸ்துவை பார்க்குற போது நமக்கு தர்சன மாத்திரத்தில் ஏற்படுற அந்த ஆனந்தத்துக்கு என்ன பேர், பிரியம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்.
அவன் ஒரு விலை சொன்னான், நம்மகிட்ட இருந்தது பணம் இருந்தது, உடனே என்ன பண்ணிட்டோம், அந்த மாலையை வாங்கிட்டோம். அப்போ எதை வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து, போக வஸ்துன்னு நினச்சோமோ அது நம்ம கைக்கு வந்து கொடுத்து அதனுடைய லாபம்ங்கிறது நமக்கு ஏற்பட்டுடுத்தோம். அப்போ தர்சனத்தினால ஏற்பட்டதுக்கு என்ன பேர், பிரியம்னு பேர். அதை வாங்கிட்டோம், அந்த வஸ்துவினுடைய லாபம் அது நம்ம கைக்கு வந்து கொடுத்தோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுன்னர், பார்த்தபோது இருந்த ஆனந்தத்தை விட அது கைக்கு வந்த உடனே ஆனந்தம்ங்கிறது கூட இருக்கும், அதுக்கு பேரும் மோதகான்னு பேர், அந்த ஆனந்தத்துக்கு மோதகான்னு பேர். அதுக்கப்புறம் அந்த கைக்கு வந்ததோ இல்லையா மாலை, அதை என்ன பண்ணான், ஜம்முன்னு கழுத்தில் போட்டுன்ட்டான், அப்போ அதை அனுபவிச்சிட்டான். அப்போ அதை வந்து அந்த வஸ்துவை இவன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான், போகத்தை அடைந்து விட்டான். அப்படி போகத்தை அடைஞ்ச உடனே இவனுக்கு என்ன ஆகிடும், ஆனந்தம் அந்த முதல் ரெண்டு நிலைகளில் இருந்ததை விட ரொம்ப ஜாஸ்தியிடா, அனுபவிக்கிற போது ஆனந்தம் கூட தானே, அதுக்கு என்ன பேர், பிரமோதகான்னு பேர். அதனால நம்ம உபநிஷத்து இப்படி பிரியம், மோதக, பிரமோதகான்னு மூணு பதங்களை பயன்படுத்தி விடுத்தோம். அதனால எங்கேயாவது நம்ம பிரமோதகான்னு பதத்தை பயன்படுத்தினோன்னா என்ன அர்த்தம், வஸ்துவை பார்த்தா கைக்கு வந்தது, அந்த ரெண்டு நிலைகளையும் தாண்டி அவன் அதை அனுபவிக்கவே ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்தந்த பதங்கள் மூலமாக அவன் எந்த விதமான ஆனந்தத்தை அடைகிறான்ங்கிறத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு வர்ணனையே தேவையில்லை, அந்தந்த பதத்தின் மூலமாகவே அதை நம்ம தெரிஞ்சுண்டலாம்ங்கிறதுக்காக அந்த உபனிஷத்து வந்து இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன சொல்லி கொடுத்துனா, இப்படி இந்த பரமாத்மா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மனுஷனுடைய ஹிருதயத்துக்குள்ள மட்டுமாவ இருக்கார், ஆத்மாவா இருக்கார் இல்லை, எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ இந்த உலகத்தில், அத்தனை கோடி ஜனங்கள் ஹிருதயத்திலையும் யார் இருக்கா, அவரே இருக்கார்னா, அப்போ ஒத்தரே பரமாத்மாவே எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அவர் ஆத்மஸ்வரூபமாக இருக்காருன்னு சொன்னால், அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், ரொம்ப பெரியவராக இருக்கணும். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா, எல்லாருடைய சரீரத்திலையும் ஆத்மாவா அவர் இருக்காருங்கிறதுனால, அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது தெரிஞ்சு போடுத்தோ இல்லையா, அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தர் சரீரத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அவர் இருந்துருக்கார். அதனால அப்படி எல்லா இடத்துலையும் வியாபித்து பெருசாக இருக்கிற வஸ்து இருக்கும் இல்லையா, பெருசாக இருக்கிற வஸ்துக்குத்தான் பிரம்ம வஸ்துருவர். நம்ம பிரம்மம் பிரம்மம் சொல்கிறவே, அந்த பிரம்ம வஸ்துங்கிறது எதுனா, பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த பெருசாக இருக்கிற அந்த பரமாத்மாவை பிரம்ம சப்தத்தினாலையும் குறிப்பிடலாம், பூம சப்தத்தினாலையும் குறிப்பிடலாம். பிரம்மம்னு சொன்னாலும் பெருசுன்னு அர்த்தம், பூமான்னு சொன்னாலும் பெரிய வஸ்துன்னு அர்த்தம். அதனால் அந்த அவரே எல்லா இடத்துலையும் வியாபித்து எல்லா சரீரத்திலையும் நுழையும்படியாக அப்படி பிரம்ம வஸ்துவாக இருக்கார், பூம வஸ்துவாக இருக்காருங்கிறதுனால தான் அவரால் எதை கொடுக்க முடிகிறது, எல்லாருக்கும் அவரே ஆனந்தத்தை கொடுக்குறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கணும், பெரிய ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கணும். அதனால எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரவல்ல ஒரு வஸ்து இருக்குதுன்னா அந்த வஸ்து எப்படிப்பட்ட வஸ்துவாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கிற வஸ்து தான் எல்லாருக்குமே எதை கொடுக்க முடியும், ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு அல்பமான வஸ்து இருக்குல்ல, சின்ன வஸ்து, சின்ன வஸ்துங்கிறதுக்கு வேதாந்தத்தில் பரிச்சின்னமான வஸ்து, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கலாம், அது எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற வஸ்து கொஞ்சந்தான் ஆனந்தத்தை, அது எந்த தேசத்தில் இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியும். அதனால் சின்ன வஸ்துக்கள் மூலமாக அல்பமான ஆனந்தந்தான் எதனால் ஏற்பட முடியும், பெரிய ஆனந்தம் பிரம்ம வஸ்துவினால, பூம வஸ்துவினால தான் ஆனந்தம்ங்கிறது ஏற்ப முடியும்னு சாந்தோக்கிய உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, யோ வை பூமா தத் சுகம் ததோன்யதார்த்தம். அதனால எது பெரிய வஸ்துவா இருக்கோ அதுதான் ஆனந்தத்தை கொடுக்கறது, இந்த அல்ப வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா அவைகள் ஆனந்தத்தையே கொடுக்காது. ஏன்னா நான் முன்னாலேயே சொன்னேன் இல்லையா, அல்ப வஸ்துக்கள் எதை கொடுக்காது, ஆனந்தத்தை கொடுக்காது, பின்ன எண்ணத்தை கொடுக்கும் நாள். இந்த மித்த வஸ்துக்கள்லாம் அல்பமாக இருக்கும் இல்லையா, அவைகள் வந்து துக்கத்தை தான் கொடுக்கும், அந்த வஸ்துக்கள் எதை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். பெரிய வஸ்துவாக இருக்கிற பூம வஸ்து பிரம்ம வஸ்து வந்து எப்போவுமே ஆனந்தத்தை தான் கொடுக்கும், இந்த அல்ப வஸ்துக்கள் வந்து எப்போவுமே துக்கத்தை தான் கொடுக்கும். நம்ம கேட்கலாம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த சர்க்கரையை இவன் கடையில் வாங்கினோடனே இவன் என்ன நினச்சான், அது தவறான அபிப்பிராயமாக இருந்தாலும் அது சர்க்கரையினால தான் ஆனந்தம் நினச்சானோ இல்லையோ, அப்போ
அந்த வஸ்து வந்து இவன் தவறாக நினைக்கிற போது இவனுக்கு எதை கொடுத்தது? ஆனந்தத்தை கொடுத்ததுன்னு அவன் நினைச்சான். வாஸ்தவமாக அது ஆனந்தத்தை கொடுக்கல. வாஸ்தவமாக ஆனந்தத்தை கொடுக்காதது மட்டும் இல்லை, வாஸ்தவமாக ஆனந்தத்தை கொடுக்காதது மட்டும் இல்லை, இவன் அது ஆனந்தத்தை கொடுத்ததுன்னு நினைச்சான் இல்லையா. அந்த ஆனந்தமும் கொஞ்ச நாழி கழித்து கொஞ்ச நாள் ஆனுன்னு அந்த ஆனந்தமும் எப்படி மாறிடும்? துக்கமாக அது மாறிடும். அதனால விஷயங்கள்னால் கிடைச்ச அந்த ஆனந்தமும் எதை மாறிடுறது? துக்கமாக போயிடுது. ஏன்னா அந்த சர்க்கரையே இவன் பயன்படுத்தி பயன்படுத்தி கடைசியில் இவருக்கு எது வந்துடுறது? சர்க்கரை வியாதிங்கிறது வந்து கொடுத்துனா அது எதில் கொண்டு போய் விட்டுறது? துக்கத்தில் கொண்டு போய் விட்டுறது. அதனால இது வந்து ஒரு திருஷ்டாந்தம். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவிலும் ஆனந்தங்கிறது கிடையாது. அவைகள் ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவைகள்லாம் எப்படிப்பட்டது? அல்பமான சின்ன வஸ்துக்களாக இருக்கலாம், ஆனந்தம் கிடையாது. அவைகள் ஆனந்தத்தை கொடுக்கறது நம்ம நினச்சா கூட அந்த ஆனந்தம் நாளடைவில் எதா மாறி போய்டுறது? துக்கமாக மாறிடுறது. அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் யோ வை பூமா தத் சுகம் ததோன்யத் ஆர்த்தம் நஹி அல்பே சுகம் அஸ்தீனெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கு. அதனால் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வஸ்து வந்து அந்த பரபிரம்மன் தான், அந்த பரமாத்மா தான் ஒரே வஸ்துன்னு பிருகதாரண்யக உபனிஷத்துலேயும் விஜயானம் ஆனந்தம் பிரம்மா, அந்த பிரம்ம வஸ்து தான் ஞானஸ்வரூபி, அவர் தான் ஆனந்த ஸ்வரூபி, அவர் தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர்னு பிருகதாரண்யக உபனிஷத்து வர்ணனம் பண்ணிடுத்தோம். அதே பிருகதாரண்யக உபனிஷத்துலேயும் தைத்திரிய உபனிஷத்துலேயும் இன்னொரு மந்திரம் இருக்குது. என்னென்னா ஏ தஸ்யைவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திரம் உபஜீவந்தி. இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயந்தான். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆனந்தத்தை அடைஞ்சோம் ஆனந்தத்தை அடைஞ்சோம் சொல்கிறாள். என் வாழ்க்கையில் பல சமயங்களில் நான் ஆனந்தத்தை அடைஞ்சேன் சார்னு சொல்கிறாளே, அந்த பல சமயங்களில் வாழ்க்கையில் இவ அடைஞ்ச ஆனந்தத்துக்கெல்லாம் எது காரணம்? அந்த ஆனந்தத்தை இவ அனுபவிக்கிற பொழுதோ இவ சாந்த நிலையை அடைஞ்சிருக்கா. அந்த சாந்த நிலையில் எது பிரதிபலிச்சிருக்க? இவ மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபம் வந்து பிரதிபலிச்சிருக்கு. அதனால் இவ எப்பெல்லாம் ஆனந்தத்தை அடைஞ்சிருக்காளோ இவ ஆனந்தத்தை அடையிறதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு? அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபம் தான் அதுக்கு காரணமாக இருக்குன்னு. அதனால் எவன் ஒருவனுமே அவருடைய லாபம் இல்லாமல் அவரை அடையாமல் எதை அடைய முடியாது? ஆனந்தத்தை அடைய முடியாது. அதனால வருங்க இந்த மாதிரி இந்த உலகத்தில் சொல்பமான ஆனந்தங்கள் நமக்கு கிடைக்கிற போது கூட அவர் ஆனந்த ஸ்வரூபி எங்கே வந்து உள்ளே வர வேண்டியிருக்க? நம்ம மனசுக்குள்ளே வர வேண்டியிருக்கு. அதனால வருங்க நமக்கு மனசு சாந்தமாகற பொழுது, மனசு சாந்தமாகற பொழுது சுவாமி என்ன பண்ணுறார்? சத்வகுணம் இப்போ இவன் மனசில் கூடிப்படுது. எப்போவும் இருக்கிறது 20% சத்வகுணம்னா இப்போ 40% ஆகிடுது. அதனால் நான் ஆனந்தாம்சத்தோட உள்ளே பிரவேசிக்கணும்னு நினைக்கிறதுனால இவனுக்கு என்ன கிடைக்கிறது? கொஞ்சம் ஆனந்தம், கொஞ்சம் சுகம் கிடைக்கிறது. ஆனால் மகான்கள் யோகிகள் இருக்காள் இல்லையோ, அவள் என்ன பண்ணுறானா மனசை அடக்கிப்படுறான். மனசை அடக்கி அந்த மனசில் வந்து 100% எது இருக்கிற மாதிரி பண்ணிட்டுறார். சத்வகுணம் 100% இருக்கிற மாதிரி பண்ணிடுறார். ரஜோகுணம் சமோகுணமே இல்லாதபடி அவள் பண்ணிட்டுறான். அப்போ என்ன ஆகிடும்? இந்த மனசில் இருக்கிற சத்வகுணத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி எது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும்? உள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதனால் மகான்களுக்கு யோகிகளுக்கு மனசில் வந்து 100% சத்வகுணம்ங்கிறது வந்துடுறதுனால அவளுக்கு அந்த ஆத்மாவினுடைய பரிபூர்ண ஆனந்தமும் அவளுக்கு கிடைச்சிடுறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவினுடைய முழு ஆனந்தமும் யாருக்கு கிடைச்சிடுறது? மகான்களுக்கு கிடைக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆத்ம சாட்சாத்காரம். அவளுக்கு எது ஏற்பட்டிருத்தோ, உள்ளே இருக்கிற ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டிருத்தோம். அது எப்படி ஆனந்த சுரூபமாக இருக்கோ அத்தனை ஆனந்தத்தையும் யார் அடைஞ்சுட்டா? இவ அடைஞ்சுட்டா. அதனால் அவள் வந்து ஆத்ம சாட்சாத்காரத்தை பண்ணிட்டா மகான்கள்னு நம்மளாம் சொல்லுறோம். இப்படிப்பட்ட ஒரு சூக்ஷ்மமான விஷயம் அங்கே இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த 43வது அத்தியாயத்தினுடைய 17வது ஸ்லோகத்துக்கு நம்ம வருவோம். அதில் அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்பஷ்டமான அர்த்தத்தை நான்
சொன்னேன். அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்பஷ்டமான அர்த்தத்தை நம்ம காதால் கேட்குற போது நம்ம அந்த சுவாமி கிருஷ்ணர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் தான் சச்சிதானந்த ஸ்வரூபி. இத்தனை சொல்லிட்டு இருந்தோமே நமக்குள்ளெல்லாம் அந்தராத்மாவாக இருந்துட்டு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார் சொன்னோமே, அந்த கிருஷ்ணன் தான் இப்போ எப்படி பூலோகத்தில் மனுஷ ஜாத்தியில் அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற அந்த கிருஷ்ணன் அந்த மல்யுத்த அரங்கத்தில் வந்து நுழைஞ்சார் இல்லையோ, அப்படி நுழையிற பொழுதோ சில பேருக்கு ஸ்ருங்கார ரசம்ங்கிறது ஏற்பட்டது. ஸ்ருங்காரம்னா பிரியம், ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்காரம்னு சொன்னால் த சென்டிமெண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் அர்த்தம் ஸ்ருங்காரம்னா. அது சில பேருக்கு ஸ்திரீகளுக்கு ஸ்ருங்கார ரசம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சாதாரண ஜனங்களுக்கு அத்புத ரசம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சில பேருக்கு ஹாஸ்ய ரசம் ஹியூமருங்கிற அந்த ரசம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சில பேருக்கு மனசில் கருணாரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சில பேருக்கு அத்புத ரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சில பேருக்கு சாந்த ரசம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால இதெல்லாம் மனசுக்கு கேட்கறதுக்கு நியாயமாகப்படுறது. எதெல்லாம் நியாயமாகப்படுறது, சுவாமி ஆனந்த ஸ்வரூபி அவர் உள்ள நுழைகிற பொழுது ஸ்ருங்கார ரசம் சென்டிமெண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் ஏற்பட்டது, ஓகே பரவாயில்ல. ஹாஸ்ய ரசம் ஏற்பட்டது பரவாயில்ல. கருணாரசம் ஏற்பட்டது அது பரவாயில்ல. அத்புத ரசம் ஏற்பட்டது பரவாயில்ல. சாந்த ரசம் ஏற்பட்டது அது பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் கெடுதல் இல்லையோ இல்லையோ. இந்த ரசங்கள்லாம் அவர் ஆனந்த ஸ்வரூபி தான். இவர் இவ இந்த ரசங்கள்லாம் இப்போ சொன்ன அஞ்சு ரசங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த அஞ்சு ரசங்களே எப்படிப்பட்டது, அது ஆனந்தம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வேற ரசங்கள் அது பரவாயில்ல, நியாயமாக படுறது. ஆனந்த ஸ்வரூபி சுவாமி இதெல்லாம் தீய ரசங்கள்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கெட்டதுன்னு யாரும் இந்த அஞ்சையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் நாலு ரசங்கள் இருக்குது. என்ன நாலு ரசங்கள்னா, ரௌத்ர ரசம். ரௌத்ர ரசம்னா என்ன, ஒருத்தர் ரௌத்ரமாக இருக்கான்னு அர்த்தம், டெரிபிளாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப டெரிபிளாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால் ரௌத்ர ரசம் கோபமாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ ரௌத்ர ரசம்ங்கிறது சில பேருக்கு ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சில பேருக்கு வீரரசம், சில பேருக்கு பயங்கிற ரசம், சில பேருக்கு அறிவறுப்புங்கிற ரசம். அப்போ பாருங்கள், முதல்ல சொன்ன அஞ்சு ரசங்களும் பரவாயில்ல, இந்த ரௌத்ர ரசம் கோபத்தை தூண்டுறதுங்கிறது ரௌத்ர ரசம். ரௌத்ர ரசம் வீரரசம், வீரரசம்ங்கிறது அதுவும் கொஞ்சம் பொருத்தமாக இல்லை. ஏன்னா இவரும் ஆனந்தத்தை கொடுக்குறவர், சண்டை போடுற போது தானே எது வேணும், வீரரசங்கிறது வேணும். அப்போ ரௌத்ர ரசம் வீரரசம் பயம். ஆனந்தமயமான இருக்கிற கிருஷ்ணர் நுழைய போது யாருக்காவது பயம்ங்கிறது வரலாமா, சந்தோஷம்னா வரணும். அப்போ பயம்ங்கிற அந்த ரசம், அதுக்கு பயானக ரசம்னு பேர், அது வந்தது. அதுக்கப்புறம் அறிவறுப்பு, ஆனந்தமயமாக இருக்கிற கிருஷ்ணனுடைய பொழுது அறிவறுப்புங்கிற அந்த ரசம் எப்படி வரும்னாலாம் நமக்கு மனசில் சந்தேகம் இருக்குது. அஞ்சு ரசம் வந்துட்டு போட்டோம், அது என்ன தீய ரசங்களில் இந்த நாளும் அறிவறுக்கத்தக்கதாக இருக்குது, தீய ரசங்களாக இருக்குது, கேட்கறதுக்கே நன்னா இல்லை சுவாரஸ்யமல்ல. அந்த ரசங்கள்லாம் ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற கிருஷ்ணன் நுழையிற போது எப்படி ஏற்பட முடியும்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையே. அதுக்கு மகான்கள் என்ன சுவாரஸ்யம் சொல்லியிருக்கானா, ஏன்னா இந்த ரசம் இந்த சந்தேகம் நமக்கு முன்னாலேயே வந்திருக்கலாம். அந்த சந்தேகத்தை தான் இப்போ நான் வந்து சொன்னேன். இந்த ரசங்கள்லாம் எப்படி கிருஷ்ணன் வரபோது ஏற்படும் ஜனங்களுக்குன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, வைஷ்ணவ தோஷினி அப்படிங்கிற வியாக்கியானத்தில் ஒரு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கா. என்னன்னா, வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானம், ரசகண்டே பித்த தூஷித ஜிஹ்வாயாக திக்தத்வமேவ. ஒத்தன் வந்து சர்க்கரைய வாயில் அள்ளி போட்டுட்டான், நிறைய சர்க்கரைய வாயில் போட்டுட்டான், சர்க்கரை திதிப்பாக இருக்கணும், ஆனால் அவனுக்கு கசப்பாக இருந்தது.
சர்க்கரையை வாயில் போட்டுட்டோடனே அது கசப்பாக இருந்தது. என்னடா காரணம் அப்படின்னா, அவன் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தன் அவன் சர்க்கரையை வாயில் போட்டுனா அவருக்கு திதிப்பாக இருக்கு, இவனும் அதே பொட்டலத்தில் என்ன சர்க்கரையை வாயில் போட்டுருக்கான், இவனுக்கு கசப்பாக தெரிஞ்சுது. என்ன காரணம்னா, சர்க்கரை மேலே தோஷம் இல்லை. ஏன்னா ரசகண்டே பித்த தூஷித ஜஹ்வாயாக திக்தத்வமேவ. அவர் வைஷ்ணவ தோஷனிங்கிற வியாக்கியானில் கல்கண்டுன்னு சொல்லியிருக்கார். நான் சர்க்கரைன்னு சொன்னேன், அவர் கல்கண்டு ரசக்கண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் சர்க்கரையோ கல்கண்டோ வாயில் போட்டுக்கிற போதும் அது ஒருத்தனை கசப்பாக தெரிஞ்சதுன்னா அவன் நாக்கில் கோளாறு இருக்குது. நாக்கில் வந்து இந்த ஆயுர்வேதத்தில் சொல்கிறாள் பித்தம்ங்கிற தோஷம், அந்த பித்தம்ங்கிற தோஷம் நாக்கில் நிறைய இருந்ததுன்னா அந்த பித்த தோஷம் இருக்கிற நாக்குக்கு திதிப்பாக இருக்கிற சர்க்கரை கூட எப்படி தெரியும், கசப்பாக தெரியும். அதனால் சர்க்கரையே பாகற்காயை போல் அது தெரியும். அப்போ அதனால் அந்த வஸ்து மேலே சர்க்கரை மேலே தோஷம் கிடையாது, எது மேலே தோஷம், அதை அனுபவித்தவன் மேலே தோஷம். அப்போ அதனால் இந்த திருஷ்டாந்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த சர்க்கரை திதிப்பாக இருக்க வேண்டியது, மதுரமாக இருக்க வேண்டிய சர்க்கரை இவன் வாயில் போட்டுட்டேன்னா அவனுக்கு எப்படி தென்பட்டது, கசப்பாக தென்பட்டது இல்லையா. அந்த கசப்புங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் சர்க்கரையை வாயில் போட்டுட்ட போது இவன் அனுபவித்த கசப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா ரசாபாசகான்னு பேர். இப்போ பாகக்காய் இருக்கு, பாகக்காயை வாயில் போட்டுக்கிற போது ஏற்படுற அந்த கசப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பேர், ரசம்னு பேர். வாஸ்தவமாக பாகக்காயே வாயில் போட்டுக்கிற போது ஏற்படுற அந்த கசப்புக்கு வந்து என்ன பேர், அது ரசம். ஆனால் சர்க்கரையை வாயில் போட்டுட்ட போது ஏற்பட்ட கசப்பு இருக்கும் இல்லையா, இவனுக்கு பித்தத்தினால தூஷிக்கப்பட்டவனுக்கு அந்த கசப்பு இருக்கும் இல்லையா, அதை ரசம்னு சொல்லப்படாது. பின்ன என்னன்னு சொல்வேள், ரசாபாசகா போலி ரசம், அது கசப்பு ரசம் கிடையாது, போலியான கசப்பு ரசம். அது வாஸ்தவமான அந்த வஸ்துவில் இருந்த அந்த ரசம் கிடையாது, இவனுக்கு ஏற்பட்ட போலி ரசம், அது வந்து ரசாபாசம். அப்போ அந்த ஸ்திதிப்புக்கு பதிலாக ஏற்பட்ட அந்த கசப்புங்கிறது அது போலியான ரசம், ஃபேக் சென்டிமெண்ட் அது. அதனால அந்த மாதிரி அந்த திருஷ்டாந்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சுவாமி ஆனந்தமயமானவர் தான் எங்கே நுழையிறார், அந்த மல்யுத்த அரங்கத்தில் நுழையிறார். எல்லாருக்கும் என்ன ஏற்பட்டிருக்கணும், அவரை உள்ளபடி அனுபவிக்கிறவாளுக்கு, ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற கிருஷ்ணனை அவர் ஆனந்த ஸ்வரூபின்னு அனுபவிக்கிறவாளுக்கு என்ன ஆயிடும், ஆனந்தம் கிடைக்கும். அவரை உள்ளபடி அனுபவிக்கிறவாளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அவள் மனசு சுத்தமாக இருந்து அவள் சுவாமியை உள்ளதை உள்ளபடி அவள் அறிஞ்சுட்டானா, அவளுக்கு எது கிடைக்கும், ஆனந்தங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருந்த நாலு விதமான ஜனங்களுக்கு ஆனந்தம்ங்கிறது ஏற்படலை, ஆனந்த ரசம்ங்கிறது ஏற்படாமல் என்னென்ன ரசங்கள் ஏற்பட்டது, ரௌத்ர ரசம், கோபம்ங்கிறது சில பேருக்கு ஏற்பட்டது, சில பேருக்கு வீரரசம், தைரியம்ங்கிறது ஏதோ பரபரன்னு உடம்பாகி எதா பண்ணலாமா அப்படி துரு துருன்னு வீரரசம் ஏற்பட்டது, சில பேருக்கு பயங்கிற அந்த உணர்ச்சி ஏற்பட்டது, சில பேருக்கு அருவறுக்கிற தன்மை ஏற்பட்டது இல்லையோ, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ரசங்கள் கிடையாதுன்னு. நவரசங்களில் இதெல்லாம் அடங்கியிருக்கு, இந்த நாலும் நவரசங்களில் அடங்கியிருக்கு. இப்போ உதாரணமாக பீபட்ச ரசம், அருவறுக்கத்தக்க உணர்வை ஏற்படுத்துகிற ரசத்துக்கு பீபட்ச ரசம்னு பேர், அருவறுப்புன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த பீபட்ச ரசம்ங்கிறது, ரோட்டில் ஒரு நாய் போயின்னு இருக்கு, அந்த நாய் மேலே ஒரு கார் ஏறிடுத்து, நம்மையும் அதை பார்த்துட்டே இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிற போது அந்த நாய் மேலே கார் ஏறிடுத்து, பாவம் துடி துடித்து அது செத்து போகிறது. அந்த நாயை நம்ம பார்க்குற பொழுது அதனுடைய உடம்பெல்லாம் சின்ன பின்னமாக இருக்குது, அந்த நாயை பார்க்குற போது நமக்கு அருவறுப்பு ஏற்படுறதோ இல்லையோ, அதுக்கு பீபட் சரசம்னு பேர். அந்த பீபட் சரசம், அந்த அருவறுப்புங்கிறது வந்து என்ன, அது ரசம். ஏன்னா அந்த சின்ன பின்னமான உடம்போடு இருக்கிற அந்த நாயினால் ஏற்படுற அந்த ரசம் வந்து அது பீபட்ச ரசம், அது வாஸ்தவமான ரசம். ஆனால் இப்போ இங்கே சுவாமி ஆனந்த மயமானவர், அவர் நுழைகிற போது சில பேருக்கு அந்த அருவறுப்பான மன உணர்வு ஏற்பட்டது இல்லையோ, அது வாஸ்தவமான அருவறுப்பு கிடையாது, அது என்ன, அது போலியான அருவறுப்பு, அது ரசா பாசம். அதனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த சுவாமி உள்ள அந்த அரங்கத்தில் நுழைகிற பொழுது
எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அவளுக்கு ஏற்பட்ட அந்த ரசங்கள் வந்து தேவலை, இந்த மாதிரி ரசம் ஏற்பட்டதுன்னு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதெல்லாம் என்னன்னு வச்சுக்கலாம், வாஸ்தவமான ரசம்னு வச்சுக்கலாம். எப்படி இந்த மாதிரி ரசங்கள்லாம் ஏற்பட்டது, இந்த மாதிரி வேண்டாத தீய ரசங்கள்லாம் ஏன் ஏற்பட்டதுன்னு நம்ம நினச்சோம்னா அதெல்லாம் என்னன்னு நினச்சிக்கணும், அது வாஸ்தவமான தீய ரசங்களில் அவைகள் வந்து போலியான ரசங்கள்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த வியாக்கியானத்தை முடிக்கிற போது வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானத்தில் சொல்லியிருக்க, தைஹி பகவதஹ ரசஸ்வரூபம் ந ஆஸ்வாதிதம். அந்த மாதிரி இந்த விபரீதமான ரசங்கள்லாம் ஏற்பட்டதோ இல்லையோ அவளுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலை. அவளுக்கெல்லாம் அந்த சர்க்கரையை சாப்பிட்ற போது ஒருத்தனோட நாக்கில் என்ன தோஷம் இருந்தது, பித்த தோஷம் இருக்கிற போது அது கசப்பா தெரிஞ்ச மாதிரி, இந்த மாதிரி இந்த விபரீதமான ரச உணர்வுகளெல்லாம் சில ஜனங்கள் அடைஞ்சாலும் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் மனசில் தோஷம், அதான் மனசில் இருந்த தோஷம் அதுதான் காரணமே ஒழிய அந்த போலி ரசங்களை அனுபவித்ததுக்கு யார் காரணம் இல்லை, சுவாமி கிருஷ்ணன் காரணம் இல்லை, அவர் ஜவாப்தாரியாக ஆக மாட்டார். இவாள்லாம் அனுபவித்ததுக்கு அந்த போலி ரசங்களை இவாள்லாம் அனுபவித்ததுக்கு எது காரணம், அவளுக்கு மனசு சுத்தமாக இல்லையா, அதான் மனசில் இவ்வளவு கோளாறுகள் இருக்குது தோஷங்கள் இருக்குன்னு தாத்பரியம். அதனால தான் சாரார்த்த தர்சினிங்கிற வியாக்கியான சொல்ல துஷ்ட துவேஷ துஷ்டாந்தக்கரணாக, இந்த நாலு விதமான இந்த போலியான ரசங்களை விபரீதமான ரசங்களை அனுபவிச்சாலே அவளுக்கெல்லாம் அவர்கள் மனசுக்குள்ள காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் முதலான தீய குணங்கள் இருந்ததினால அவர்களுடைய மனசுங்கிறது இயல்பான நிலையில் இல்லை. இயல்பான நிலையில் இல்லாதவள்ள ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற சுவாமியை பார்த்து போலியான ரசங்களை அனுபவிச்சா, மனசு ஓரளவுக்கு நன்னாக இருக்கிறவா அவ வந்து சுவாமியை பார்த்து நியாயமான ரச உணர்வுகளை அவ அடைஞ்சாங்கிறது தாத்பரியம். அதனால அதனால தான் அந்த பகவத் ஸ்வரூபத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நம்ம அனுபவிக்கணும்னா மனசு வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும், சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்தித்தம் யதீயதே தத்ர புமான் அபவ்ருதா. நம்ம மனசில் வந்து சத்வகுணம்ங்கிறது நிறைய இருந்ததுனா தான் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய பேரானந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியும்னு ஒரு ஒரு விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் போதிக்கிறது. இப்ப பாருங்க, நமக்கு இலக்கியங்கள்ல காவியங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு, தமிழ்ல கூட சொல்றோம் இல்லையா, ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறார், காவியம் அல்லது காப்பியம்னு சொல்கிறோம், அதே மாதிரி நாடகங்கள்னு சொல்கிறோம். அப்போ காவியங்கள் நாடகங்கள் முதலான இலக்கிய படைப்புகளில் அவைகளை நாம் படிக்கிற பொழுதோ நமக்கு 9 விதமான ரசங்கள் மனசில் ஏற்படும். 9 விதமான ரசங்களை தான் நம்ம இந்த காவியங்கள்லையும் நாடகங்கள்லையும் நாம் அனுபவிக்க முடியும். அந்த நவரசங்கள்னு அவைகளுக்கு பேர். அந்த நவரசங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, சிருங்கார ஹாஸ்ய கருணா ரௌத்ர வீர பயானகாக பீபத்சாத்புத சாந்தாக ரசாஸ்பூர்வைருதாஹிருதாக. காவியங்கள் நாடகங்களை படிக்கிற போது நமக்கு 9 ரசங்கள் நம்மளால் அனுபவிக்கப்படும். அந்த 9 ரசங்கள் என்னென்னா, ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்கார ரசம்ங்கிறது த சென்டிமெண்ட் ஆஃப் அஃபெக்ஷன், ஒருவர் மேலே பிரியத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து ஸ்ருங்கார ரசம், ஸ்ருங்கார ரசம். அதுக்கப்புறம் ஹாஸ்ய ரசம். ஹாஸ்ய ரசம்ங்கிறது நம்மளையே சிரிக்க வைக்கிற அந்த ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர், சென்டிமெண்ட் ஆஃப் ஹியூமர், அது வந்து ஹாஸ்ய ரசம். ஸ்ருங்கார ரசம், ஹாஸ்ய ரசம். அதுக்கப்புறம்
கருணா ரசம். கருணா ரசம் மனசுல வந்து கருணையை ஏற்படுத்துறது, த சென்டிமெண்ட் ஆஃப் சிம்பதி. அது அப்போ சிங்கார ரசம், ஹாஸ்ய ரசம், கருணாரசம்னு மூணாச்சு. அதுக்கப்புறம் ரௌத்ர வீர பயானகாக ரௌத்ரரசம். ரௌத்ரரசம்ங்கிறது என்னன்னா, நம்ம பார்க்கறதுக்கே அப்படியே பயங்கரமா இருக்கும், அது வந்து ரௌத்ர ரசம், டெரிபிளா இருக்கும் ரௌத்ரரசம்ங்கிறது. அதுக்கப்புறம் வீரரசம், அதை பார்க்கிற போது நமக்கு ஆக இவ்வளவு வீரம் இருக்கா அப்படின்னு அந்த வீரரசம்ங்கிறது ஏற்படும். ரௌத்ரரசம், வீரரசம், அதுக்கப்புறம் பயானக ரசம். அந்த ரசத்தை அனுபவிக்கிற போது மனசில் எது ஏற்படும், பயம்ங்கிறது ஏற்படும், அது பயானக ரசம். அப்போ சிங்கார ரசம், ஹாஸ்யரசம், கருணாரசம், ரௌத்ரரசம், வீரரசம், பயானக ரசம்னு ஆறு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பீபட்சாத்புதசாந்தாக பீபட்சரசம்னு பேர். அந்த பீபட்சரசம்ங்கிறது என்னன்னா, அருவருப்பை மனசில் ஏற்படுத்திடும், அதுக்கு பீபட்சரசம்னு பேர். அதுக்கப்புறம் அத்புதரசம், அத்புதத்தை மனசில் தோற்றிருக்கேன். ஆக எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு அத்தமா இருக்கு, ஆச்சரியகரமா இருக்குன்னு அத்தத்தை உணர்ச்சியை ஏற்படுத்துறோம், அதுக்கு வந்து அத்புத ரசம்னு பேர். அப்போ அதுக்கப்புறம் சாந்தரசம். அந்த காவியத்தையோ நாடகத்தையோ பார்க்குற போது நமக்கு மனசு என்னவாயிடும், சாந்தமா இருக்கும். அதனால இந்த மாதிரி மொத்தம் காவியங்களில் மொத்தம் ஒம்பது ரசங்கள் இருக்கு. அதனால காவியங்களை படிக்கிற போதோ நாடகங்களை பார்க்குற போதோ நமக்கு இந்த மாதிரி ஒம்பது ரசங்கள் தான் ஏற்படும். இவைகளுக்கு நவரசங்கள்னு பேர். ஆனால் இந்த ஒம்பது ரசங்களை தவிர பத்தாவதாக ஒரு ரசமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன, நம்மளை போல இருக்கிற ஆஸ்திகர்களுக்கு காவியங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை, நாடகங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை, நமக்கு எது முக்கியம், பக்தி இலக்கியங்கள் தான். இந்த ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், 18 புராணங்கள், அந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த பக்தி இலக்கியங்களை நம்ம படிக்கிற பொழுதோ அல்லது கேட்குற பொழுதோ நமக்கு இன்னொரு ரசம் ஏற்படும், அதுக்கு என்ன பேருன்னா பக்தி ரசம்னு பேர். அதனால காவியங்கள்லையோ நாடகங்கள்லையோ ஒம்பது ரசங்கள் தான், அதில் எது ஏற்படாது, ஒரு காவியத்தையோ நாடகத்தையோ அனுபவிக்கிற போது பக்தி ரசம்ங்கிறது ஏற்படுறாது. ஆனால் இந்த பக்தி இலக்கியங்கள், ராமாயணம், பாகவதம், விஷ்ணு புராணம் முதலான பக்தி இலக்கியங்களை நம்ம படிக்கிற போதோ கேட்கிற போதோ நமக்கு எந்த ரசம் ஏற்படுறது, பகவான் மேலே பக்திங்கிறது ஏற்படுறது, த சென்டிமெண்ட் ஆஃப் டிவோஷன். அந்த பக்தி ரசம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அதை கவிகள் வந்து விட்டுவிட்டேன், காவியங்களில் எதை சொல்கிறது இல்லை, நவரசங்கள் நவரசங்கள்னு அவங்களுக்கு வழங்குகிற ஒம்பது ரசங்களை தான் சொல்லுவா. நமக்கு நவரசங்கள்ங்கிறது துச்சம், எது நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த பக்தி ரசம்ங்கிறது தான் முக்கியம். அதனால பக்தி இலக்கியங்கள்னால இந்த பத்தாவதாக இருக்கிற பக்தி ரசம்ங்கிறது கிடச்சதுன்னா கூட அந்த பக்தி ரசத்தை படிக்கிறவாளுக்கோ கேட்குறவாளுக்கோ ஏற்படுத்துகிற ஒரு கிரந்தம் வந்து எதுனா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரந்தம் எதுனா இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கும் இல்லையோ, அதுதான் ஞானம், வைராக்கியம், பக்தி எல்லாத்தையும் ஏற்படுத்துவதற்கு மிகச்சிறந்த சாதனம்னு சொல்லியிருக்கா. அப்போ அதனால மித்த காவியங்கள் நாடகங்கள்னால நவரசங்கள் தான் ஏற்படுறது. ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அதனால் பத்தாவது ரசம்னு நம்ம சொல்கிற இந்த பக்தி ரசம்ங்கிறதும் ஏற்படுகிறது. பாருங்க, பக்தி ரசம் ஏற்பட்டுருதுன்னா அதை விட வேறு என்ன ஒன்றுக்கு. அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த புராணம் இது. அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிற போது ஏற்படுற அந்த பக்தி ரசம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த பக்தி ரசத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாகவத ரசம்னு. அதை பக்தி ரசம்னு சொல்லலாம் அல்லது என்னன்னு சொல்லலாம்,
பாகவத ரசம்னு சொன்னாலே பாகவதத்தினால ஏற்படுற பக்தி ரசம் தான். அது எங்கே தெரியறதுன்னா பாகவதமே சொல்கிறது. பாகவதம் என்ன சொல்கிறதுன்னா இந்த கிரந்தத்தை படித்தேன்னா உங்களுக்கு பக்தி ரசம் ஏற்படும், இதுக்கு பாகவத ரசம்னு பாகவதமே சொல்கிறது. எங்கே சொல்கிறதுன்னா முதல் ஸ்கந்தத்தில் ஆரம்பிக்கிற போதே பாகவதத்தை நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாக புவிபாவுகாக. ரசிகர்களே, பாகவதம் சொல்கிறது, பாகவதத்தை அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கா, மூணாவது ஸ்லோகம் இது. அதனால் அந்த ஸ்லோகத்திலேயே என்ன சொல்கிறதுன்னு படிக்க ஆரம்பிச்சிருக்காள் இல்லையா, நீங்களாம் நிச்சயமாக ரசிகர்கள் தான். ரசிகர்களே நன்னா படிங்கோ, இதை படிக்க படிக்க உங்களுக்கு அந்த பாகவத ரசங்கிற அந்த பக்தி ரசங்கிறது உங்களுக்கு தன்னாலேயே ஏற்படும்னு அது சொல்கிறது. அதனால் இந்த பத்தாவது ரசமாக இருக்கிற பக்தி ரசங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொத்தம் இன்னும் நம்ம நவரசங்கள்னு சொல்லப்படாது, என்ன சொல்லணும், பத்து ரசங்கள். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா இது வரைக்கும் நம்ம கேட்டதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சுவாமி ஆனந்தமயமானவர், ரசமயமானவர். அவர் அந்த மல்யுத்த அரங்கத்தில் நுழையிற போதே அவர் ஒத்தராலேயே எத்தனை ரசங்கள் ஏற்பட்டது, பத்து ரசங்களும் ஏற்பட்டதுன்னு இந்த ஸ்லோகத்தில் வேதவியாசர் வந்து வர்ணனம் பண்ணியிருக்கார். அதனால அந்த பதினேழாவது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்போ அந்த பதினேழாவது ஸ்லோகத்தில் சுவாமி கிருஷ்ணன் ஆனந்தமூர்த்தியை நுழையிற பொழுது பக்தி ரசம் உள்பட அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருந்தவாளுக்கு பத்து ரசங்களும் ஏற்பட்டனன்னு அவர் சொல்கிறார். அதனால பாருங்கோ, தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கிற மந்திரத்திலேருந்து தான் இந்த பிரவச்சனத்தை நம்ம ஆரம்பித்தோம். தைத்திரிய உபனிஷத்து என்ன சொல்லித்து, ரசோ வை சகா ரசகுஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி. அந்த பரமாத்மா உபனிஷத்துக்கள் வர்ணிக்கிற பரபிரம்மம் அவர் ரசமயமானவர் அப்படின்னு உபனிஷத் சொல்லியிருக்கு. அதுக்கு பாஷ்யத்திலலாம் அப்படி தான் சொல்லியிருக்கார். ஆனால் சாரார்த்த தரிசனிங்கிற வியாக்கியானத்தில் என்ன சொல்லிட்டார்னா இந்த தைத்திரிய உபனிஷத் மந்திரம் இருக்கும் இல்லையோ அதுக்கே வேறு மாதிரி அர்த்தம் பண்ணலான்ட்டார். பாருங்க, ஆச்சாரியெல்லாம் பாஷ்யத்தில் உபனிஷத் ரீதியாக அர்த்தம் பண்ணி விட்டு போயிட்டார். பகவான் பரமாத்மா பரபிரம்மம் ரசமயமானவர், அவரை அடைஞ்சாதான் நமக்கு ஆனந்தங்கிறது கிடைக்கும், வேறு வெளி வஸ்துக்கள்னால ஆனந்தம் கிடைக்காதுன்னு உபனிஷத்து சாரத்தை மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டார். சாரார்த்த தரிசனிக்காரர் அவர் எதுக்கு வியாக்கியானம் பண்ண வந்தார், பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ண வந்தார். அந்த பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த பரபிரம்மம் உபனிஷத்தெல்லாம் சொன்ன பரபிரம்மம் இந்த மல்யுத்த அரங்கத்தில் நுழையிற போது பத்து விதமான ரசங்கள், பக்தி ரசம் உள்பட பத்து விதமான ரசங்களை உண்டாச்சுன்னு சொன்னார் இல்லையா வேதவியாசர். அதனால சாரார்த்த தரிசனிக்காரர் சொன்னார் இந்த தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கிற அந்த மந்திரத்தையே இந்த மாதிரியும் வியாக்கியானம் பண்ணலாம், அப்படி பண்ணினா தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், சாரார்த்த தரிசனிங்கிற வியாக்கியானம் சகா அவர் ரசமயமானவர்னு உபனிஷத் சொல்லியா, ரசோவை சகா அவர் ரசமயமானவர்னு சொல்லி சொல்லியா எவர் அப்படின்னு இவர் சொல்றார். சாரார்த்த தரிசனிக்காரர் சொல்றார், சகா ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தே மாதுர ரங்கபூமௌ பிரசித்தா ஸ்ரீகிருஷ்ணா. அவர் என்ன பண்ணிட்ட, சகா அவர்னு உபனிஷத் சொல்லித்தல்லையா, அந்த அவர் யார் தெரியுமா ஐயா, ஏதோ பரபிரம்மா பரமாத்மான்லாம் பாஷ்யத்திலலாம் மகன்கள் சொல்லிட்டு போயிட்டா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அந்த பரபிரம்ம யார் பரமாத்மா யாருன்னு உங்களுக்கெல்லாம் புரியாது. நான் சொல்கிறேன் கேளுங்கோ, சகா அவர் யாருன்னா அவர் எவர்னு நான் சொல்கிறேன் கேளுங்கோ, அவர் யார் தெரியுமா, ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தை நீங்கள் படிக்கிற பொழுது வட மதுரையில் மதுராவில் பட்டின பிரவேசம் பண்ண கிருஷ்ணன் அந்த மல்யுத்த அரங்கத்தில் நுழைஞ்சார்னு வேதவியாசர் வர்ணனம் பண்ணியிருக்கார் இல்லையா, அப்படி நுழைஞ்ச அந்த கிருஷ்ணன் தான் ரசமயமானவர், அவர் தான் ரசமயமானவர். அவரை அடைஞ்சாதான் அந்த ரசமயமான கிருஷ்ணனை நம்ம அடைஞ்சாதான் நமக்கு எது கிடைக்கும்,
எல்லா விதமான நவரசங்களும் கிடைக்கும், பத்தாவதாக இருக்கிற பக்தி ரசமும் கிடைக்கும். அவர் தான் சமயமானவர், அவர் மூலம்தான் எது கிடைக்கும், பத்து ரசங்களை கிடைக்கும். ஏன்னா வேதவியாசர் அப்படி வர்ணனம் பண்ணிட்டார். அந்த கிருஷ்ணன் வந்தபோது அவரை ஜனங்கள் அடைஞ்சதுனால பத்து விதமான ரசங்களையும் அவர்கள் அடைந்தார்கள்னு சொன்னதுனால இன்னும் இந்த ரசோவை சகாங்கிற அந்த வேத பாகம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு என்ன பேருன்னா ரசஸ்ருதினேவர், ஸ்ருதின வேதம். இது எப்படிப்பட்ட வேத மந்திரம், பகவான் வந்து ரசமயமானவர்னு சொல்ற ஸ்ருதி வேதமா இருக்கிறதுனால இந்த ஸ்ருதிக்கே என்ன பேர்னா ரசஸ்ருதினு, ரசஸ்ருதினா இந்த மந்திரம் தான். அதனால அவர் சொன்னார், ரசஸ்ருதியில வர்ணிக்கப்பட்டிருக்கிற பரமாத்மா எங்க கிருஷ்ணன் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டோ எங்க கிருஷ்ணன் அவர் நுழையிற போது அவர் அடைஞ்சதுனால பத்து ரசங்களும் ஜனங்களுக்கு ஏற்பட்டதுனால எங்க சுவாமி கிருஷ்ணன் இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சாரார்த்த தர்சினி வியாக்கியான்னு சொன்னார், சர்வரச கதம்ப மூர்த்தி. நம்ம கதம்பம் கதம்பம்னு ஒரு புஷ்பத்தை சொல்கிறோம் இல்லையோ, அந்த கதம்ப புஷ்பங்கிறது எது, அது ஒரு புஷ்பத்தினால தொடுக்கப்பட்டதில்லை, பலவிதமான புஷ்பங்கள்னால தொடுக்கப்பட்டதுக்கு என்ன பேரு, கதம்பம்னு பேரு. அதனால எங்கள் கிருஷ்ணன் சுவாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா, சர்வரச கதம்ப மூர்த்தி மூர்த்தி. எங்கள் சுவாமி அந்த மல்யுத்த அரங்கத்தில் நுழைஞ்சாரே அவருக்கு ஒரு மூர்த்தி, மூர்த்தினா என்ன உருவம்னு அர்த்தம், மூர்த்தின உருவம். நம்ம தமிழில் கூட சொல்கிறோம் இல்லையா, மூர்த்தி சிறிசு கீர்த்தி பெருசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ மூர்த்தினா உருவம்னு அர்த்தம். அப்போது சுவாமிக்கு ஒரு மூர்த்தின்னு உண்டு இல்லையா, அப்போ சுவாமி வைகுண்டத்தில் இருந்தாருன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். உபனிஷத் சொல்கிற நிர்குண பிரம்மமாக இருந்தாலும் அவரை சாட்சாத்காரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறவர் இப்போ என்ன ஆயிருக்கார், மனுஷ்ய ரூபத்தோட எல்லாரும் பார்க்குற மாதிரி அவர் ஒரு மூர்த்தியோட ஒரு உருவத்தோட பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால அவர் யார், கிருஷ்ணமூர்த்தி. வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணர் அவர் எப்படி இருக்காருன்னு அவரோட மூர்த்தி நமக்கு தெரியாது, அவர் பிரத்யக்ஷமானாதான் தெரியும். அது வரைக்கும் வைகுண்டத்தில் இருக்கார் இருக்காரு நம்ம சொல்லத்தான் முடியும், அவருக்கு அவருடைய மூர்த்தியை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் யாரோட மூர்த்தியை நம்ம பார்த்துருக்கோம், அவர் கிருஷ்ணாவதாரம் பண்ணின சமயத்தில் அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாலும் அவள் யாரை பார்த்துருக்கா, அந்த கிருஷ்ணருடைய அந்த மூர்த்தியை உருவத்தை பார்த்துருக்கா. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிருஷ்ண மூர்த்தின்னு அவருக்கு பேர். அதனால் இந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்காரே, கிருஷ்ணனுடைய அந்த உருவம் இருக்கே, அது எப்படிப்பட்ட உருவம்னா சர்வரச கதம்ப மூர்த்தி. கதம்பத்தில் வந்து பலவிதமான புஷ்பங்களை சேர்த்து அந்த கதம்பத்தில் தொடுத்துருக்கா இல்லையா, அப்போ அது பல புஷ்பங்கள்னால ஆனது. அது மாதிரி எங்கள் சுவாமி கிருஷ்ணருடைய அந்த மூர்த்தி அந்த உருவம் இருக்கும் இல்லையா, அது எப்படிப்பட்ட உருவம்னா கிருஷ்ணனுடைய உருவம் மனுஷிய உருவம் மாதிரி இருந்தால் கூட மித்த மனுஷியாளுடைய உருவம் மாதிரி கிடையாது. மித்த மனுஷியாளுடைய உருவம்லாம் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, சிரஸ்லேருந்து பாதம் வரைக்கும் பார்த்தோம்னா மித்த மனுஷர்களுடைய மூர்த்தி ரூபங்கிறது எப்படி இருக்க, ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் எங்கள் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அவரோட உருவம் எப்படி தெரியுமா இருக்கு, அது ஒரே மாதிரி இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய மூர்த்தி உருவங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது கதம்பமாக இருக்கு. வெவ்வேறு விதமான பத்து விதமான ரசங்களினால் தொடுக்கப்பட்ட ஒரு கதம்ப புஷ்பத்தை போல யாரோட மூர்த்தி இருக்க, கிருஷ்ணனுடைய மூர்த்தி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சுவாமியினுடைய உருவத்தை பார்க்குற போது அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருந்த வாழ்க்கையில் எத்தனை ரசங்கள் உற்பத்தி ஆச்சு, பத்து ரசங்கள் உற்பத்தியானதுனால எங்கள் கிருஷ்ணனோட மூர்த்தியை எங்கள் கிருஷ்ணனோட உருவத்தை பார்க்குற போது பத்து ரசங்கள் உண்டாச்சு ஜனங்களுக்குன்னா அப்போ அவருடைய உருவம் எப்படிப்பட்டது, பத்து ரசங்களாலையும் இழைக்கப்பட்ட ஒரு கதம்ப புஷ்பத்துக்கு ஒப்பானது. கதம்ப புஷ்பத்தில் பல புஷ்பங்கள் இருக்குது, என் கிருஷ்ணமூர்த்தியில் பல ரசங்கள் அவருடைய உருவத்தில் அடங்கி இருக்கு. அப்படி உருவத்தில் பத்து ரசங்கள் அடங்கி இருந்தால் தான் ஜனங்களுக்கு பத்து விதமான அந்த ரசங்கள் உண்டாகியிருக்க முடியும்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணகா சர்வரச கதம்ப மூர்த்தின்னு இந்த சாரார்த்த தரிசனிங்கிற வியாக்கியானத்தில் இந்த சுவாரஸ்யத்தை சொன்னான். இப்போ நம்ம கேட்கலாம், சுவாமி கிருஷ்ணர் ஒத்தரை பார்க்குற போது பத்து விதமான ரசங்கள் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்கிறேனே, எப்படி உற்பத்தி ஆக முடியும், எந்த மாதிரி எதனால் அப்படி பத்து ரசங்கள் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மகான்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.
வம்சீதரியம், சாரார்த்த தரிசினி, வைஷ்ணவ தோஷினி, பிருகத் வைஷ்ணவ தோஷினி முதலான வியாக்கியானங்கள்லாம் இந்த மாதிரி ஒரே சுவாமியினுடைய ரூபத்தை பார்க்குற போது பத்து விதமான ரசங்கள் ஜனங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணனம் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம நவரசங்கள்னு பார்த்தோம் இல்லையே, அப்போ அந்த நவரசங்கள் யாருக்கு உண்டாயிருக்க? அந்த மல்யுத்த அரங்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நவரசங்களும் உண்டாயிருக்கு, அதை தவிர எதுவும் உண்டாயிருக்கு? பத்தாவது ரசமும் உண்டாயிருக்கு. அப்போ இந்த பத்து ரசங்கள் எப்படி உற்பத்தி ஆறுது, ரசங்களினுடைய உற்பத்திங்கிறது எப்படி ஏற்படுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மகான்கள்லாம் அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இங்கே வர்ணனம் பண்ணியிருக்கா. இப்போ உதாரணமாக நம் இந்த ரசங்கள்ங்கிறது எப்படி உற்பத்தி ஆறுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜனங்களுக்கு எப்படி இந்த பத்து ரசங்களும் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ ரச உற்பத்தி எப்படி ஏற்படுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி வர்ணனை அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தில் ஜெயிச்சுடுறோம்னு வச்சுக்கலாம், அப்போ நமக்கு சந்தோஷங்கிற ஒரு உணர்ச்சி ஏற்படுறது. அந்த காரியத்தில் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷங்கிறது கொஞ்ச நாளைக்கு நீடிக்கிறது. சந்தோஷம் ஏற்பட்டுட்டும் உடனே ஒரு க்ஷணத்துலேயே ஒரு செகண்ட்லேயே அது மறையறதில்லை. அந்த உணர்ச்சி, அந்த சந்தோஷங்கிறது கொஞ்ச நாளைக்கு நமக்கு நீடிக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கலாம், அப்போ மனசில் துக்கம்ங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு. அந்த துக்கம்ங்கிற உணர்ச்சி என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு நீடிக்கிறது. அந்த காரியத்தில் ஜெயத்தை அடைகிற போது ஏற்படுற அந்த சுகமும் தோல்வி அடைகிற போது ஏற்படுற அந்த துக்கமும் அது டக்குன்னு ஆகாசத்தில் மின்னல் வந்தோடனே உடனே மறைஞ்சு போடுறது இல்லையா, அப்படி மறையிறது கிடையாது. அந்த உணர்ச்சிங்கிறது கொஞ்ச நாளைக்கு நம்ம மனசில் அது நீடிக்கிறது. அப்படி எந்தெந்த உணர்ச்சிகள் நம்முடைய மனசில் கொஞ்ச நாழி நீடிக்கிறதோ, கொஞ்ச நாழின சொல்ப காலத்துக்கு நீடிக்கிறதோ, அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்தாயி ஸ்தாயின்னு பேர், அல்லது ஸ்தாயி பாவாக ஸ்தாயி பாவங்கள்னு பேர். அப்போ ஸ்தாயி பாவாகனா என்ன, கொஞ்ச நாளைக்கு நிலச்சிருக்கிற உணர்ச்சிகள்னு அர்த்தம். அவைகளுக்கு ஸ்தாயி அல்லது ஸ்தாயி பாவாகான்னு சொல்லுவார். இந்த ஸ்தாயி பாவாகங்கிற அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்தாயி பாவாகான்னு இந்த உணர்ச்சிகளை நம்ம ஏன் சொல்கிறோம்னா, அந்த பதமே அதனுடைய அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. ஸ்தாயி அல்லது ஸ்தாயி பாவாகனா என்ன அர்த்தம்னா, பாவரூபேண ஸ்தாதும் சீலம் அஸ்ய அஸ்தி இதி ஸ்தாயி. ஸ்தாயி அல்லது ஸ்தாயி பாவம்னா அதுக்கு ஏன் பேருன்னா, அது ஒரு உணர்ச்சி ரூபத்தில் நம்முடைய மனசுலேயே சொல்ப காலத்துக்கு நீடிக்கக்கூடியதாக அது இருக்கு. பாவரூபேண ஸ்தாதும் சீலம் அஸ்தி இது ஸ்தாயி. அதனால் கொஞ்ச நாளைக்கு அது ஒரு உணர்ச்சி ரூபத்தில் நம்ம மனசுலேயே இருக்கு, மின்னல் மாதிரி டக்குன்னு மறையறதில்லை இல்லையா. அப்படிப்பட்ட அந்த உணர்ச்சிக்கு ஸ்தாயி பாவம்னு பேர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஞ்ச நாளைக்கு மனசில் இருக்கிற நீடிக்கிற அந்த உணர்ச்சி இருக்கும் இல்லையோ, அது வந்து ரசம் கிடையாது. அந்த உணர்ச்சி வந்து எது கிடையாது, ரசம் கிடையாது. உணர்ச்சிங்கிறது என்ன, ஸ்தாயி பாவம். ரசம்ங்கிறது அது கிடையாது, ஸ்தாயி பாவம் வந்து ரசம் கிடையாது. ஏன்னா ஸ்தாயி பாவம்ங்கிற உணர்ச்சிக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு கொஞ்ச நாளி நீடிக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த உணர்ச்சியே முதிர்ச்சி அடைய வேண்டும், பழுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த உணர்ச்சியே முதிர்ச்சி அடைந்து பக்குவம் அடைந்து
நாம் அனுபவிக்க கூடியதாக ஆற பொழுது அதுக்கு ரசம்னு பேர். அப்போ ஸ்தாயி பாவம்ங்கிறது வெறும் உணர்ச்சி, ஆனால் ரசம்ங்கிறது என்ன? அந்த ஸ்தாயி பாவம் அது முதிர்ச்சி அடைஞ்செடுத்தோ, அது பக்குவமாயெடுத்து, அது அனுபவிக்கக்கூடிய ரசமாயெடுத்துன்னு அதை காண்பிக்கிறது. அதனால் ஸ்தாயி பாவம்ங்கிறது வேற, ரசம்ங்கிறது வேற. ஆனால் அந்த ரசம்ங்கிறது உற்பத்தி ஆகணும்னா எது அவசியம்? ஸ்தாயி பாவம்ங்கிறது அவசியம். அப்போ நமக்கு தெரியும் மொத்தம் எத்தனை ரசங்கள் இருக்க, 10 ரசங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ 10 ரசங்கள் உற்பத்தி ஆகணும்னு சொன்னால் அந்த 10 ரசங்கள் எப்படி உற்பத்தி ஆக முடியும்? 10 வெவ்வேறு ரசங்கள் உற்பத்தி ஆகணும். அப்போ 10 வெவ்வேறு ரசங்கள் உற்பத்தி ஆகணும்னா அவைகள் உற்பத்தி ஆகிறதுக்கு 10 வெவ்வேறு ஸ்தாயி பாவங்கள் இருக்கணும், 10 வெவ்வேறு உணர்ச்சிகள், 10 வெவ்வேறு ஸ்தாயி பாவங்கள் இருந்தால் தான் அவை என்னாகும், பக்குவம் அடைந்து முதிர்ச்சி அடைந்து எதாக ஆக முடியும், 10 ரசங்களாக ஆக முடியும். அதனால் 10 ஸ்தாயி பாவங்கள் இருக்கணும், 10 ரசங்கள் அவைகள் முதிர்ச்சி அடைஞ்சு உண்டாகணும். அப்போ ஸ்தாயி பாவங்கள்லையும் 10 இருக்குது. எதில் 10 இருக்கிற மாதிரி? ரசங்களில் 10 இருக்கிற மாதிரி அந்த ஸ்தாயி பாவங்கள்லையும் 10 வந்து இருக்கு. அந்த 10 ஸ்தாயி பாவங்கள் என்ன அப்படின்னா, நம்ம நவரசங்கள்னு முதல்ல அதுக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, சிருங்கார ஹாஸ்ய கருணா ரௌத்ர வீர பயானகாக பீபத் சாத்புத சாந்தாக ரசாபூர்வை ருதாகிருதாகனு இந்த ஸ்லோகத்தில் நவரசங்களையும் ஒரு வரிசை கிரமத்தில் சொல்லியிருக்கான், ஒரு ஆர்டரில். நவரசங்களும் ஒரு ஆர்டரில் இருக்கு, கிரமத்தில் இருக்கு. அதே ஆர்டர்லையே அந்த ரசங்களுக்கு பொருந்துற மாதிரி, அந்த ரசங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அந்த ஸ்தாயி பாவங்களையும் எப்படி வர்ணிச்சிருக்கா? அதே ஆர்டரில் வர்ணனம் பண்ணியிருக்கா. ஏன்னா அப்படி வர்ணனம் பண்ணால் தான் நம்ம எதை புரிஞ்சுக்க முடியும், இந்த ஸ்தாயி பாவத்திலேருந்து இந்த ரசம் உண்டாச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், அதனால் ரசங்கள் வந்து எந்த ஆர்டரில் வர்ணிக்கப்பட்டிருக்கோ அதே ஆர்டரில் தான் எதையும் வர்ணிச்சிருக்கா, அந்த ஸ்தாயி பாவங்களையும் அவ வர்ணனம் பண்ணியிருக்கா. ஸ்தாயி பாவங்கள் எப்படி இருக்குன்னா, ரத்திர் ஹாசஸ்ச சோகஸ்சேம் க்ரோதோத்ஸாஹௌ பயம் ததா ஜுகுப்ஸா விஸ்மயஸ்சேத்தம் அஷ்டௌ ப்ரோஹோக்தா சமோபிவ. அந்த முதல் ஸ்லோகத்தில் 9 ரசங்கள் வர்ணிக்கப்பட்டதுனால இந்த ஸ்லோகத்தில் எத்தனை ஸ்தாயி பாவங்களை வர்ணிச்சிருக்கா? 9 ஸ்தாயி பாவங்கள். அது என்னென்ன? ரதிஹி, ரதிஹின்னு சொன்னால் என்னென்ன? பிரியம்னு அர்த்தம். அப்போ ரதிஹிங்கிறது பிரியம், அது வந்து என்ன? ஸ்தாயி பாவம் பிரியம். ஒருத்தரை பார்க்குற போது நமக்கு முதல்ல எந்த உணர்ச்சி ஏற்படுறது? பிரியம்ங்கிற உணர்ச்சி ஏற்படுது. அந்த பிரியம்ங்கிற உணர்ச்சி தான் அது முதிர்ச்சி அடைகிற பொழுது அது எந்த ரசமாக மாறும்? ஸ்ருங்கார ரசமாக மாறும், சென்டிமெண்ட் ஆஃப் அஃபெக்ஷனாக மாறும். அப்போ ரதிகிங்கிற அந்த பிரியத்திலேந்து எந்த ரசம் உண்டாருத? ஸ்ருங்கார ரசம். அதுக்கப்புறம் ஹாசகா, ஹாசகாங்கிறது என்னென்ன? சிரிப்பு. சிரிக்கிறான் ஒருத்தன்னா சிரிப்புங்கிறது என்ன? அது உணர்ச்சி தானே. அப்போ சிரிப்புங்கிறது வந்து ஸ்தாயி பாவம். அந்த சிரிப்புங்கிற ஸ்தாயி பாவத்தினால ஏற்படுற ரசம் இருக்கோ இல்லையா, அது என்னென்னா ஹாஸ்ய ரசம், ஹியூமர், சென்டிமெண்ட் ஆஃப் ஹியூமன். சிரிப்புங்கிறது ஸ்தாயி பாவம், ஹாஸ்யம்ங்கிறது ரசம். ரெண்டாச்சு. சோகம், சில சமயம் நமக்கு என்ன ஏற்படும்? சோகம்ங்கிற உணர்ச்சி ஏற்படுறதோ இல்லையோ, அந்த சோகம்ங்கிற உணர்ச்சி ஏற்பட்டதுன்னா அது ஸ்தாயி பாவம். அந்த சோகம்ங்கிற ஸ்தாயி பாவத்திலேருந்து அது முதிர்ச்சி அடைகிற பொழுது கருணா ரசம்ங்கிறது ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ரசங்கள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் க்ரோதோத்ஸாக உபயம் ததா, அதுக்கப்புறம் க்ரோதகா, க்ரோதம், க்ரோதகான என்ன? கோபம். அது ஒரு உணர்ச்சி தானே. சில சமயம் நமக்கு டக்குன்னு எந்த உணர்ச்சி ஏற்படுறது? கோபம்ங்கிறது
ஏற்படுறது. அந்த கோபம்ங்கிறது ஸ்தாயி பாவம், கோபம்ங்கிறது ஸ்தாயி பாவம். அந்த கோபம்ங்கிறது எப்படி மாறும், ரௌத்ர ரசமாக மாறும். சார் அவரை பார்க்கறதுக்கே இதாக இருக்கு சார், ரௌத்ராகரமாக இருக்காருன்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையா, அதனால கோபம்ங்கிறது இருந்ததுன்னா அது வந்து எந்த ரசமாக மாறும், ரௌத்ர ரசமாக மாறும். கோபம்ங்கிறது ஸ்தாயி பாவம், ரௌத்ரம்ங்கிறது ரசம். அதாச்சு. அதுக்கப்புறம் உற்சாகம், உற்சாகம்ங்கிறது நமக்கு சிலவே மனசில் ஏற்படும், துரு துருன்னு ஒரு உற்சாகம் ஏற்படும். அந்த உற்சாகம்ங்கிறது வந்து என்ன, அது வந்து ஸ்தாயி பாவம். உற்சாகம்ங்கிறது ஸ்தாயி பாவம். அந்த உற்சாகம்ங்கிறது அதுலேருந்து எந்த ரசம் உண்டாகும், வீர ரசம். ஏன்னா ஒருத்தனை உற்சாகங்கிறது வந்துட்டுனா துரு துருன்னு அவன் ஆயிட்டன்னா உடனே என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கொஞ்சம் மத மதம்னு வரும், உடனே ஒரு வீர செயலை பண்ணணும்னு நினைப்பான். அப்போ அதனால் உற்சாகம்ங்கிறது அது ஸ்தாயி, அதுலேருந்து உண்டாகிறது எந்த ரசம், வீர ரசம். அதுக்கப்புறம் நம்ம மனசுலேயே பயம்னு ஒரு உணர்ச்சி ஏற்படுறதோ இல்லையோ, அது பயம்ங்கிறது அது உணர்ச்சி, அது ஸ்தாயி பாவம். அந்த பயம்ங்கிற உணர்ச்சியிலேருந்து அது முதிர்ச்சி அடைகிற போது ஏற்படுற ரசம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு பயானக ரசம்னு பேர். அந்த பயம்ங்கிற அந்த ஸ்தாயி பயானக ரசமாக அது மாறும். அப்போ அந்த பயானக ரசம்ங்கிறது அது எதை தோற்றுவிக்கும், பயத்தை நாம் அனுபவிக்கும்படி அது பண்ணிடும். பயம்ங்கிறது வெறும் உணர்ச்சி, அது பயானக ரசமாகற பொழுது நம்ம அந்த பயத்தையே அனுபவிக்க காரணமாக அது ஆயிடும். அதனால பயானக ரசம். அதனால மொத்தம் ஆறு ஸ்தாயி பாவங்கள், ஆறு ரசங்களை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசி மூணு ஸ்தாயி பாவங்கள், அவைகளால் ஏற்படுற மூணு ரசங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஜுகுப்சா, ஜுகுப்சா, ஜுகுப்சான்னு சொன்ன வெறுப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன்னு இல்லையா, அந்த நாய் காரில் அடிபட்டுறது, அதை அந்த நாயினுடைய அந்த சரீரம் அடிபட்ட சரீரத்தை பார்க்குற போது நமக்கு என்ன வருது, வெறுப்புங்கிறது ஏற்படுறதோ இல்லையா, அந்த வெறுப்புங்கிறதுக்கு தான் ஜுகுப்சான்னு பேர். அது வந்து என்ன, ஸ்தாயி. அது வந்து நமக்கு மனசில் அந்த ஜுகுப்சா வெறுப்புங்கிறத அது ஏற்படுத்துறது. அந்த வெறுப்புங்கிறதே அது ரசமாக முதிர்ச்சி அடைகிற பொழுது அதுக்கு வந்து பீபட்ச ரசம்னு வரும், அருவெறுப்பு. அப்போது அந்த வெறுப்புங்கிறது ரசமாகிற போது எப்படி ஆகிடும், அருவெறுப்புங்கிற ரசமாகிடும். அந்த அருவெறுப்பை ஏற்படுத்துகிற அனுபவிக்கிற ரசத்துக்கு பீபட்ச ரசம்னு பேர். அப்போ அது ஏழாவது. அதுக்கப்புறம் விஸ்மயகா, சில சமயம் சில நமக்கு என்ன உணர்ச்சி ஏற்படுறதுன்னா ஆச்சரியம் அப்படின்னு ஆச்சரியப்படுற போலியோ, அந்த விஸ்மயகாங்கிறது அது வந்து ஸ்தாயி, அது வந்து உணர்ச்சி. அந்த விஸ்மயகாங்கிற அந்த ஸ்தாயி இருக்கோ இல்லையோ, அது முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா அத்புத ரசம்ங்கிறது ஏற்படும். அந்த ஆச்சரியங்கிறது அது எந்த ரசமாக மாறிடும், அத்புத ரசமாக மாறிடும். அது எட்டாவது. அதுக்கப்புறம் சில சமயம் நமக்கு ஜுகுப்சா விஸ்மயஸ்சேத்தம் அஷ்டௌ புரோக்தாக சமோபிவ, சில சமயம் நமக்கு என்ன ஆகிடும், மனசில் சாந்த உணர்ச்சிங்கிறது ஏற்படும். மனசில் வந்து சமகம், சமகான என்ன, சித்தம் வந்து திருப்தியோடு இருக்கும். சமக சித்தம் வந்து திருப்தியை அடைஞ்சிடும், சமக சஞ்சலம் இல்லாமல் திருப்தி அடைஞ்சிடும். முன்னால் எப்படி இருக்கும், மனசு வந்து அசஞ்சுண்டு இருக்கும், சஞ்சலமாக இருக்கும். இப்போ என்ன ஆகிடுச்ச, சஞ்சலம் இல்லாமல் அப்படியே போகும் அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறதும் இல்லையா, அதுக்கு சமகான்னு பேர். அது வந்து ஒரு ஸ்தாய், போதும்னு நினைக்கிறோம் திருப்தி அடைகிறோம் இல்லையா, அது சமகம். அதுலேருந்து ஏற்படுற ரசம் இருக்கும் இல்லையா, அந்த திருப்திங்கிறதுலேருந்து ஏற்படுற அந்த ரசத்துக்கு பேர் சாந்த ரசம்னு பேர். அப்போது மொத்தம் ஒம்பது ஸ்தாயி பாவங்கள், ஒம்பது ரசங்கள் ஆகிடுத்து. எந்த ரசம் விட்டுருக்கு, பக்தி ரசம்ங்கிற பத்தாவது விட்டுருக்கோ இல்லையா, அந்த பக்தி ரசம்ங்கிற பத்தாவது எப்படி ஏற்படும்னா, அது இதிகாச புராணங்களை படிக்கிற பொழுதோ கோவில்களில் போய் சுவாமி சன்னதியில் இருக்கிற போது தான் எது ஏற்படும், அந்த பக்தி ரசம்ங்கிறது ஏற்படும். அது ஏற்படுறதுக்கு அதுக்கு எது வேணும்,
ஒரு ஸ்தாயி, ஒரு உணர்ச்சி, ஒரு ஸ்தாயி பாவம்ங்கிறது வேணும். அது வந்து என்ன அப்படின்னா பிரேம ரதி, பகவான் மேல பிரேமைங்கிற பிரியம். சாதாரண பிரியம்ங்கிறது எதை ஏற்படுத்தும், சிருங்கார ரசத்தை ஏற்படுத்தும். பகவான் கிட்ட இருக்கிற பிரேமைங்கிற ரூபமான அந்த பிரியம் வந்து அது எதை ஏற்படுத்தும், பக்தி ரசத்தை அது ஏற்படுத்தும். அதனால் சுவாமியை பார்க்குற போதோ சுவாமி வேற ஒருத்தர்ல, அவர் நம்ம சேர்ந்தவர் அப்படின்னு, நம்மளை சேர்ந்தவன் நமக்கு எப்படி ஒரு பிரேமை இருக்கோ அந்த மாதிரி சுவாமியும் நம்ம சேர்ந்தவர்னு பிரேமையோடு பார்க்கறது இருக்கு இல்லையா, அந்த பிரேமைங்கிற அந்த ஸ்தாயி தான் எதில் கொண்டு போய் விடும், பக்தி ரசத்தில் கொண்டு போய் விடும் சொல்லி. அப்போ பத்து ஸ்தாயி பாவங்கள், பத்து ரசங்கள்ங்கிறது ஆயிடுத்து. அப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுன்னுட்டோம்னா, ஸ்தாயி பாவம்ங்கிறது எதா மாறிடுத்தோ, ரசமாக மாறிடுத்தோ அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டோம். அப்போ நவரசங்கள் அல்லது பத்து ரசங்களுடைய உற்பத்திங்கிறது எதுலேருந்து வருது, பத்து ஸ்தாயி பாவங்கள்லேருந்து வருது. அப்போ பத்து ஸ்தாயி பாவங்கள் பத்து ரசங்களாக இருதுன்னு அவையுடைய உற்பத்தியை மட்டும் தெரிஞ்சுன்னுட்டோம். கெமிஸ்ட்ரியிலலாம் ரொம்ப வேடிக்கையாக ஒன்று சொல்லுவேன், ஒரு ரியாக்ஷன்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸ், வினை பொருட்கள் எதெல்லாம் அந்த ரியாக்ஷனில் ஈடுபடுறது, வினை பொருட்கள், அப்புறம் ப்ராடக்ட்ஸ், விளை பொருட்கள், என்னென்ன உண்டாச்சு அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இது விசேஷம். அதனால் வினை பொருட்கள் எப்படி விளை பொருட்களை ஆறுது அப்படின்னா, இப்போ நம்ம அதுலேருந்து அதே மாதிரி இங்கே என்ன தெரிஞ்சுட்டுருக்கோம், எது முதல்ல இருக்க, வினை பொருட்கள் முதல்ல இருக்கு, அதுலேருந்து எது உண்டாருது, விளை பொருட்கள் உண்டாருது. அதே மாதிரி ஸ்தாயி பாவங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுட்டோம். ஆரம்பத்தில் என்ன இருக்கு, எது உண்டாருது, ரசங்கள் உண்டாருதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஆனால் கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவானா, இது முதல்ல இருக்கிறது பின்னால் எப்படி ஆச்சுன்னு சொன்னால் மட்டும் அவள் சந்தோஷப்பட மாட்டான். இந்த எப்படி நடந்தது, இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கான மெக்கானிசம் என்ன, இதுக்கு என்ன வழிமுறை, மெக்கானிசம் என்ன, மெக்கானிசம் என்னன்னு ஒவ்வொன்றையும் கேட்டுட்டே இருப்பான். அதனால இங்கேயும் அதே பிரகாரம் என்ன பண்ணியிருக்கா, இந்த ஸ்தாயிங்கிறது வந்து ரசமாக மாறுறதோ இல்லையோ அந்த மாறுதல் எப்படி நடக்கிறது, அதுக்கு என்ன மெக்கானிசம்னு நம்ம அலங்கார சாஸ்திரங்கள்லாம் அதை சொல்லியிருக்கா. அதனால அந்த மாதிரி அந்த மெக்கானிசம் எப்படி ஸ்தாயிங்கிறது ரசமாக மாறுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த மெக்கானிசத்தை வர்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்னா, விபாவைரனுபாவைச்ச சாத்விகைர் வியபிசாரிபிஹி ஆனியமானகா ஸ்வாதுத்வம் ஸ்தாயி பாவோ ரசஸ்மிருதா. ஆனியமானகா ஸ்வாதுத்வம், அந்த ஸ்தாயி பாவத்தை பக்குவமடைந்து முதிர்ச்சி அடைந்து அதை அனுபவிக்கக்கூடிய ரசமாக மாற்றுவதற்கு சில காரணங்கள் தேவை, அதுக்கு சில ஏஜென்ட்ஸ், காரணங்கள் காரணிகள், ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் சில காரணங்கள் காரணிகள்ங்கிறது இருக்கணும். அவைகள் இருந்தால் தான் ஸ்தாயி பாவம் வந்து எப்படி மாறும், ரசமாக மாறும்னு சொல்லியிருக்க. ஆனியமானகா ஸ்வாதுத்வம் ஸ்தாயி பாவோ ரசஸ்பிருதகாரு சொல்லியிருக்கா. அப்போ அந்த மாதிரி அந்த ஸ்தாயி பாவத்தை ரசமாக பண்ணுறதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ், என்னென்ன காரணிகள், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். விபாவாகா, விபாவாகான்னு ஒரு வகையான காரணிகள், அந்த விபாவாகங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் அனுபவாக, அனுபவாகங்கிறது இருக்கணும், அந்த காரணிகளும் இருக்கணும். அப்புறம் வியபிசாரி பாவாக அல்லது சஞ்சாரி பாவாகன்னு சொல்லுவோம். அதனால அதுவும் காரணிகளாக இருக்கணும். அப்போது ஒரு ஸ்தாயி பாவம்ங்கிறது அது ரசமாக மாறணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணிகள் இருக்கணுங்க, விபாவாக, அனுபவாக, அப்புறம் சஞ்சாரி பாவாகன்னு மூணு சொல்லியிருக்கார். ஆனால் அடுத்தவர் மங்களம் யாதவேந்திராய மகனிய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.